மைக்கிருக்கா? ஓகே ப்ரோ, ஓகே. ஆ, எக்கோ ஒக்கோ அடிக்காமல் இருந்தால் சரி. ஆ, ராகுல் வெங்கடேஷ், ஹாய் ப்ரோ, ஹாய். 99th டேப்பு, 100வது டேப்பு. எப்பா குமார குமரன் ப்ரோ, இப்படியா நீங்க அதுல லைக்க போடுவீங்க? சிவராமன், அமுத்திட்டே ஹாய் ப்ரோ. இருப்பாரு மதிய போலடா, வணக்கம் சார் பாய். வேற லெவல்ல அமுத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு. நோனும் இல்ல, எவ்வளவு வேகம் அந்த டச், அந்த டச் கிச்சு ஏதாவது போயிட போகுது. 7000 10000 போயிட்டு இருக்குது. இதுல வேற ஒருத்தர் வந்து எனக்கு கை வலிக்குதுன்னு பக்கத்துல ஒரு குட்டி பையனை கொடுத்து அமுத்த சொல்லியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு வேற சொல்றாரு. ஏன் அப்படி? எதுக்கு அம்தாட்டி என்ன ப்ரோ? காட் ஆஃப் வார் எப்போ? காட் ஆஃப் வார் வந்து எனக்கும் தான் எப்போன்னு தெரியல. ட்ரை சீக்கிரமா பண்ண ட்ரை பண்றேன். ட்ரை டு டு இட். ஏன்னா எனக்கு இன்னும் இது வேணும், அதனாலதான் ப்ரோ. டிலே கம்மியா தான் ப்ரோ இருக்கும். டிலே எல்லாம் இருக்காதே ப்ரோ, டிலே ரொம்ப கம்மி தான் ப்ரோ. டிலே எல்லாம் வைக்கலையே ப்ரோ, ரொம்பலாம் இல்லையே. ஒரு 5 to 10 seconds தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலாம் இருக்காது ப்ரோ, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஆல்ரெடி ஏக்கர் கேள் அடி வாங்கிட்டு இருக்கோம். இதுல இவங்க வேறையா? எங்களை கொஞ்சம் நிம்மதியா விளையாட விடுங்க பாய்ஸ். காலையில இருந்து வளைச்சு வளைச்சு அடி வாங்கிட்டு இருக்கோம். எத்தனை கிளிப்பு தான் நான் கட் பண்ணி போடுறது? டிஸ்கார்ட் சென்ட் யூ மெசேஜ். ஓகே ப்ரோ, இல்ல ப்ரோ இதுலயே நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேக்கு, கேமிக்கு ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை. கேமிக்கு ஒர்க் இல்லைன்னா டிஸ்கார்ட் வந்துடலாம். அருண்குமார், தேங்க்ஸ் ஃபார் டொனேட்டிங் மீ 20 rupees இன் கூகுள் பே. நன்றி பிரதர், நன்றி. தேங்க்ஸ் எல்லாரும். உங்களுக்கு எங்க பிடிக்குதோ கொண்டு போய் இறங்குங்க ப்ரோ. உங்களுக்கு எங்க பிடிச்சாலும் போய் இறக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி ஆர் நாட் பிளேயிங் ஃபார் ரேங்க்ஸ். தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு கொண்டுறாதீங்க, எங்கேயாவது லூட் இருக்க பக்கமும் பார்த்து இறக்குங்க. உங்களுக்கு எங்க பிடிக்குதோ இறக்குங்க ப்ரோ. நீங்க ரெகுலரா எங்க போவீங்களோ அங்கே இறக்கி விடுங்க. ஹாய் ப்ரோ, கேம் ஃபினிஷர் அஸ்வின், கோன் அண்ட் பப்ஜி மைக்கேல் ஃபி அஸ்வின் அஸ்வின், தேங்க் யூ, நன்றி. அவ்வளோ தூரத்துக்கா எப்படி போவீங்க? எங்கேயா வண்டி எடுத்து தான் போக முடியும். சரி ஓகே, எங்கேயாவது கூட்டிகிட்டு பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே ஹாய் 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 ஹாய். ஏதாவது ஹேக்கர் கிளிக் மாட்டுமா? நானும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். காலையில் 2 கிளிக் படுத்துருச்சு போதும், அதுக்கு மேலேயும் கிடைச்சா போதும். அது ஹாய், 2 நாள் ஆகும். இப்பதானே நேத்தானே ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுவோம். ஒரே ஐடியா போட்டுக்கிட்டே இருந்தா போர் அடிச்சிடும். ஒரு கேப் கேப் போடுவோம், முதல்ல அந்த வீடியோ எல்லாம் எல்லாரும் பாக்கட்டும். வாட் என்ன வாட்டு ஓடிக்கிட்டு இருக்க? எங்க போறோம்? வர்க்கிங் இன் காலேஜ், டைம் பாஸ் இன் யுவர். நீ தானடா ஃபாலோ கொடுத்த? நானா ஃபாலோ கொடுத்தேன்? அப்ப வா, அவ எங்கயாவது கூட்டிட்டு போய் இறக்குவா, எவனா நம்மள குத்துவா. அப்புறம் அப்புறம் வீட்டுல போய் எதாவது கேட்டுக்கலாம். ஓகே ப்ரோ, எங்க எங்க போறாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஏன் என்னன்னு கேட்க கூடாது. ஆல்ரெடி ஹேக்கர் பண்ண பத்தாதுன்னு வேற வேற வச்சு பண் பண்ண போறாரு நினைக்கிறேன். நைஸ் கேஸ். அதர்த்தலியே பார்க் பண்ணிட்டு இருக்கா? இவன் என்ன வந்து தனியா கழட்டி போய்டாடி. வா வா, செக் ப்ரோ, சான்ஸ் ஸ்மார்ட். இது அவ தூரத்துல பார்க் பண்ணி இருக்க. சரி, கே லூட் அடிப்போ. முடிச்ச அந்த டப்பாக்கார ஓடவி. சரி, அத எடுத்து வந்துரு. இந்த பக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். டேய், இங்க ஏதோ இருக்குது. டிக்கரா போறீங்க? ஏகே பிக்கு. ஏய், அதுக்குள்ள ஏடபிள் மட்டும் அடிக்கிறான் காட் ஃபாதர்ங்கறவன். ஆடா பாவி. ஆமா ஆமா, ஏடபிள் வந்து அடிச்சான் ப்ரோ. ஏய், அது சும்மா கிளிச்சா இருக்கும். கிளிச்சா தெய்வமே. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 2 செகண்ட் அப்படியே இருக்கும், அதுக்கு அப்புறம் மாறி இருக்கும் பாருங்க. ஆ, உள்ள வந்தானே என்ட்ரி. காட் ஃபாதர் M16 பயப்படாத பயப்படாத. என்ன ஒரு மாறி இருக்கு அப்படியே? ஏ, கார் போதுடா, எங்க போறா? ரெக்ரோ, கார் போதுடா. இங்க எடுத்துடா வண்டி தான் தோணு. ஐயோ, சாவடிக்கிறாய் இது. குகன், தேங்க்ஸ் ஃபார் 200 rupees இன் பேடிஎம். நன்றி பிரதர், நன்றி. தேங்க்ஸ் லாட் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த டொனேஷன், நன்றி, தேங்க்ஸ். ஏய்,
ஆ சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. ஓகே ப்ரோ ஷோ ப்ரோ டிபா டெக்னோ வேர் வி ஆர் கோயிங் ஆர்ஜே ஜென் மஷின் பாலா ப்ரோ என்னமா செல்லு எனக்கு விடு ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டோம் எப்படியே லூட் பண்ணிட்டு போவோம் கருதே என்ன போது இப்ப என்ன நம்பாத எம்ஏகே மேட்டியாரே ஒருத்த வெஹிக்கிள்லயே கொண்டுட்டு வந்திருக்கான் அங்க டேய் ஆஹா வா பாத்ரா இவன வந்து சொரியற போறோம் பாட்டு ப்ரோ ஓகே வரற எமுலேட்டர் எனக்கு ஒர்க்கே ஆகாது போலயே இந்த பெக்ஸுக்கு இந்த ரெண்டரில் ஓடிட்டு இருக்கு 57 ஃப்ரேம் 58 ஃப்ரேம் ஆனால் யாருமே கூட இல்லை 57 58 தான்டா வரும் அதுக்கு மேலலாம் வராதுடா இது டக்குனு குறையுது 45 க்கு போகுது மறுபடியும் 57 வருது அது யூஷுவல்டா அது ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு 56 57 வருதுனா சந்தோஷப்படு நன்றி பிரதர் நன்றி தேங்க்ஸ் ஆனால் சோப்பினஸாக இருக்கு ப்ரோ அதை சொல்கிறேன் அது ஒன்றும் பண்ண முடியாது அது எமுலேட்டர் நான் தான் சொன்னேன் இந்த எமுலேட்டரை சூப்பர் கம்ப்யூட்டர்லேயே விளையாண்டாலும் அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஃபேஸ் கேம் பண்ண மாட்டீங்களா ப்ரோ நோ நோ நல்லா இருக்கு ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி கீப் வாட்சிங் பிரதர் ஃபேஸ் கேம்ல பண்ண மாட்டேன் ப்ரோ ஐயோ ஐயோ நீ ரீசெட் பண்றியா என்ன எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கோ ஐயோ நடாச்சு லக்னோ என்னாச்சு பெகேச்சா ஓகே ஓகே ரீஸ் 40 எனக்கு 57 56 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு 1000 லைக்கா வேற லெவல் ப்ரோ நோனா பெட்டர் த உங்களுக்கு நோனா பெட்டர் தானே உங்களுக்கு நோனோ ஆர் இது இது எதுனாலும் ஓகே தான் ப்ரோ நான் வந்து நோனோல பண்றேன் அப்படி ரீசன் எனக்கு நான் 2 மணி நேரம் அதுல நான் டெய்லியும் அதுல பண்ணும் போது எனக்கு வந்து அதுல அமௌண்ட் பே பண்ணாங்க யூடியூப்ல இருந்து 10 பைசா கொடுக்க மாட்டாங்க அவனாவது காசு தரேன்றா அதனால அதுல பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ப்ரோ நீங்க இதுல பார்த்தாலும் அதுல பார்த்தாலும் எனக்கு வியூ கவுண்ட் தானே அவங்க வந்து வியூக்கெல்லாம் பே பண்ணல அவங்க டெய்லி ஹவர்ஸ்க்கு தான் எனக்கு பே பண்றாங்க ஸோ அதனால பிரச்சனை இல்லை நீங்க அதுல பார்த்து சப்போர்ட் பண்றது எனக்கு நல்லதுதான் எதையும் மறைக்கிறதுலாம் இல்லை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நான் சொல்லிட்டு தான் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் லோ லோவில் பண்ண ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் அதில் பண்ணால் எனக்கு வந்து அதுக்கு அமௌண்ட் தருவாங்க சேலரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஓய் ஐ நீட் டு ஹைடு இத்தனைக்கும் எனக்கு நோனோ இல்லை அப்போ பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு மாறி பிகேவ் பண்ணுறான் கேரக்டர் ஆஸ் யூஷுவல் ஹாய் பிரபா ப்ரோ டிஸ்கார்ட் நேம் இது போட்டிருக்கீங்களா குரூப் ஓகே அதில் நான் ஜாயின் பண்ணணுமா ப்ரோ ஐ எம் ஃபாலோயிங் ஃபார் நோ நோ ஓகே ப்ரோ கீப் ஃபாலோயிங் மீ நோ நோ தேங்க்ஸ் ஃபார் தட் லவ் அண்ட் சப்போர்ட் நன்றி பிரதர் நன்றி தேங்க்ஸ் அல்லாட் ஹாய் ப்ரோ கஜேந்திரன் ஹாய் கோல் ப்ரோ ஹாய் கன்னன் ஒன்று இருக்குமா புரியல ஏதாவது ஒரு கன் இருக்குமா கன்னன் ஒன்று இருக்கும் அதான் ஷார்ட் கன் மட்டும் தான் இருக்கு போலாம் எங்கே போலாம் அடையா ப்ரோ நீங்கள் வேறு ஷார்ட் கன் மட்டும் தான் ப்ரோ இருக்கு ஒரு கன் கூட கிடைக்கல கூட ஒரு கண்ண கூட பாக்கல யாரு விட்ட சாவும் தெரியல சீரியஸ்லி ஒரு கண்ணு
அப்படியே லூட் பண்ணி லூட் பண்ணி கடைசி வரைக்கும் லூட் பண்ணிட்டே இருக்கலாம். செக் அவுட் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டொனேட்டிங் மீ 18 ரூபீஸ் இன் கூகுள் பே நன்றி பிரதர். ஆல்ரெடி லூடர்ஸ் போயிட்டாங்களா என்ன டெக்னோங்க? இல்லடா மேல் மேல் பக்கத்து மட்டும் தான் லோட் பண்ணோம். திஸ் சைடு ஓகே நன்றி ஹரி ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ ஹாய். ஹரி ப்ரோ ஹாய். நகா பிரகாஷ் என்ன மியூட் பண்ணிக்கங்க இந்த கேம்ல. இந்த கேம் ஆன்ல ஏன்டா என்ன வலை தொலைச்சு பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க? என்னடா பண்ண ஏன்டா அடிச்சுட்டே இருக்க? ப்ரோ ஒரு கன்னு கூட இல்ல மில்டா இது பண்ணுங்க. ஒரு வீட்டுல இருக்கும் கூடு உனக்கு ஏகேம் தரவா அது தப்பு. அப்பாடா நைட் கால் கடச்சிருச்சு. டேய் இங்க வா எதை ஸ்காரல் தரணீங்களே குடுடா. நைட் கால் கடச்சிருச்சா? ஐயோ ஆ அதுக்கு புல்லட் கேம் சவுண்ட் பண்ணி சிக்ஸ் புல்லட் போட்டிருக்கேன். ஏன் இன்னும் கொஞ்சம் புல்லட் கொடுறா? 60 புல்லட் தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு 30 புல்லட் எக்ஸ்ட்ரா ஆகாஷ் வண்ணில நிரங்குங்க. நான் உங்களுக்கு சவுண்ட் பண்ணி சிக்ஸ் தரேன். இங்க வா சவுண்ட் பண்ணி சிக்ஸ் இங்க ஒரு 50 போட்டுருக்கு பா திருப்பி. அடிக்காரா புல்லட் குடுறா? நைட் போற கண்ணாடி இல்ல என்கிட்ட. நைட்ல போற கண்ணாடி இல்லமே. பெல்டா பவர் குள்ள போலாம். டேய் நான் கொஞ்சம் டேஞ்சர் பிளோ செத்து போயிடுவேன் சொன்னா கேளு. சும்மா வந்து அடிச்சுட்டே இருக்க நீ ரெண்டு பேரும் செத்துருவோம் நாக்கோட்ல ஓடிடு. ப்ரோ ப்ரோ ஐ சென்ட் யூ 10 டேஸ் வாட்ஸ்அப் நம்பர் கால் சங்கர் ப்ரோ நம்பர்லாம் ஷேர் பண்ணாதீங்க ப்ரோ மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் நம்பர்லாம் இங்க சாட்ல போடாதீங்க ப்ரோ. ஆமா கரெக்ட் ஹரி ப்ரோ. ஆமா ப்ரோ கரெக்ட்டா MK gaming to PS3 update drop தான். அது வந்து flop தான் சரியாவே இல்ல waste ஆனது. நான் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணா ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணா flop. PS4 அது நல்லா இருக்காமா? அது தெரியல ப்ரோ. PS2 தான் நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் எதுமே PS2 தான் ஓகே. PS2 நல்லா இருக்கு. அதுக்கு அப்புறம் எல்லாமே அதனால கன்சோல் தான் வாங்கி விளையாடணும். ஆ சொல்லுங்க பிரதர். PUBG request accept பண்ணுங்களா? ஆ ப்ரோ நீங்க வர வந்துட்டியா? சரி ஓகே ஞாபகம் வந்தனே சொல்லு. PUBG PC லைட்டா அப்பியா அது ப்ரோ. இன்னே இது கேம் இந்த கேம் நாங்க ஆடுவோம் நினைச்சு கூட இங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அவங்க பெருந்தன்மை ப்ரோ. ஏங்க பாரு நைட் கேம்ஸ். ஏய் யாரா பண்ண ஏடு போடலாம் ஆட கொண்டியா மானே போடா தொத்த தொத்திட்டு இருக்கடா. எல்லாம் முன்னாடி இருக்க பெயின் கில்லர் எனர்ஜி ட்ரிங்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் பையால. இப்போ பதா மெடிக்கிட் எடுக்கிறது. ரெண்டாவது மாடி வந்தா டெக்னோ வந்துட்டான். அடே ஒரு கையால ஒரு முடிவுக்கு வாங்கடா. நான் வேறத ஊரு பின்னாடியே வராதடா. எடா இப்படி பண்றியே லூட் அடிக்கடா. அது வரமா போய் லூட்டறா. எடா இது பப்ஜியா இல்ல GTA நினைச்சு விளையாடிட்டு இருக்கியாடா? GTA நினைச்சு விளையாடிட்டு இருக்கான ஒரு வேளை அவன் பட்டலிட்டர் எதுக்கு தீட்டிங்களாடா? வெறுத்துட்டா பாயிரன் வேணா. எல்லாம் அந்த பாயிரன் பாட்டு கெட்டு போயிட்டாங்க. ஐயோ பாயிரன் விளையாட்டுக்கு செஞ்சு உனக்கு வெளியிருக்கா? அத்து ஆசமா போன வாய்ஸிங் கிட்டத்தட்ட பாயிசன் மாதிரி தான் இருக்குது. பாயிசனோட புதை கொட்டாது. சூப்பர் சாட் எப்ப யூஸ்ங்களா? பாயிசன் மாதிரி எனக்கு சூப்பர் சாட்ல நீங்க சூப்பர் சாட் ஏத்துக்கு. ஹாய் ப்ரோ எடுத்து போ. ஒரே இல்ல பணமே வராது. இந்த பணம் வந்தாலும் இந்த அக்கவுண்ட் வந்து ஆட்சன் அடியே உறா. ஆட்சன்ஸ் லிங்க் பண்றதுக்கு 1008 ஒன்னாடையும் பேசுவான். போட்டோ கரெக்டா கூட ஆதார் கார்டு குடும்பான் அதெல்லாம் கொடுத்து வெரிஃபிகேஷனுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலெலாம் செக் பண்ணி ஆட்சன்ஸை நான் கனெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சூப்பர் சாட் ஒன்று அனுப்புவீங்க. நீங்கள் அனுப்புற பாதி பணத்தில் 25% அவன் எடுத்துக்குவான். நீங்கள் எனக்கும் அனுப்ப முடியாமல் நீங்கள் என்னை நம்பி அனுப்புறீங்க. அப்போ அவன் யூடியூப்காரர் எடுத்துக்குவான் ஜாலியாக. எதுக்கு அது இப்போதைக்கு இல்லை ப்ரோ. தோணலை ப்ரோ தோணும் போது நான் ஆன் பண்ணிடுறேன். அது அந்த மெம்பர்ஷிப்லாம் இங்கே ப்ரோ டெக்னோ இங்கே உருட்டுட்டு இதை பண்ணடா பண்ணுறேன். டெக்னோ
எங்கடா போறோம்? ஏதாவது போருக்கு போயிட்டு இருக்கோமா? ஏன் போயிட்டு இருக்கோம்? டெக்னோ ஹரி வி ப்ரோ, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதை அக்செப்ட் பண்றது? ஆ ஆ ப்ரோ, எனக்கு கிஃப்ட் தெரியா? நீ இந்த பப்ஜில எனக்கு ஒரு கிஃப்ட் தரவேடா. நீ என்னே போதும். இக்கடா இருக்கு, நான் எங்கேயோ மேலே ஏறி வந்துட்டு இருக்கேன். ஆமா மிட்ஃபே ப்ரோ தான், அது அவரோட வாய்ஸ் தான். ஹரிஷ் முருகேசன், நீ ஒட்டுமே தரவேடா. எது வேணாம்? வேணாம் வேணாம் ஆகாஷ் ப்ரோ, வேணாம்டா வேணாம். இவ்வளோ இருக்கா? ஆமா ப்ரோ, இப்போ சும்மா வரீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சர்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மாண்டேஷன் அனுபவம் பண்ணுவாங்க. அதுவும் $100 நீங்கள் சம்பாதிக்க, $100ங்கிறது அசால்ட்டாக வராது. இன்னாரிடம் இந்த படம் இருந்து வருகிறது, இன்னாரிடம் வருகிறது, இன்னார் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நீங்கள் கையொப்பமெல்லாம் எழுதி கொடுக்கணும் மாதம் மாதம். சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்களா இங்கே இருக்க யூடியூபர் பண்ணுற வேலையெல்லாம்? யூடியூபர்னா மொத்த யூடியூபர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. மொத்த யூடியூபர் சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டமாக தெரியல. 1008 இது இருக்கு ப்ரோ, ஃபார்மாலிட்டி. அங்கே தான் போகிறோம், அங்கே தான் போகிறோம், இங்கே தான் போகிறோம், கவலைப்படாது, அங்கே தான் போகிறோம். காத்தடிக்கு யாரோ இன்ஸ்டால் பண்ணியடா அந்த டெம் ஃபைல், கிரேட் பண்ணது தான் இன்ஸ்டால் ஆகுது. கேம் யூடியூப்ல 100 ரூல்ஸ் வந்துருச்சு, டொனேட் பண்ற ஃபுல் பண்ண உங்களுக்கு வருமா? அது எப்ப போட்டாங்க தெரியல எனக்கு. என்ன ப்ரோ இது? என்னது இது? டொனேட் பண்ற மொத்த பணமும் நமக்கு வந்துருமாம்ல? வாய்ப்பு இல்லையே, அந்த மாதிரிலாம் அப்படி ஒட்டு நமக்கு வரலையே. அந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் வரவே இல்ல. ஆமா ஆமா போட்டிருந்தாங்க. எப்ப இருந்து யூடியூப் அல்காரிதம் மாத்திட்டாங்கன்னு சொல்லி? எப்ப இருந்து சொல்லவே இல்ல. எங்களுக்கு எந்த ஒரு மெயிலும் வரலையடா. இப்ப ஊர்ல போறது ஒரு வீடு தான் இருக்காங்க. அது ஒரு நான் போடுற லிங்க் போடுறேன். என்ன ஏர் டிராப் எம்டி வருது? எடுத்தாச்சு. நீ ரொம்ப லேட். இந்தியன் தமிழ் ஸ்ட்ரீமரோட தான் சொன்னேன். அப்படியா? நான் அந்த எங்கட்டு போறது? எங்கட்டு போறா? இங்க தான் பக்கமா இருக்கு, இங்கட்டு போவோம். ஓ மேல யாரா வந்துறோம்? எல்லாமே கஷ்டமா. ஆ சொல்லுங்க. நீங்க அதை காட்டிக்கினா சொல்லுவோம். யூடியூப் என்ன தெரியுமா சொல்லுவோம்? இது வரைக்கும் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கியா? இல்ல இனிமேட்டு இப்படி சொல்லுவானா? இதுமேட்டு என்கிட்ட வாங்க முடியாதுடா. அதான் சொல்ற. ஆகாஷ் நீங்க எங்க போறீங்க ப்ரோ? இந்த பக்கம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. அப்படியே பல ப்ரோ, அப்படியே வந்தாலும் அதெல்லாம் பண்ற மாதிரி ப்ரோ. அதெல்லாம் நல்லாவே இல்ல. அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன்னொரு என்ன எவ்வளவு போட்டிருந்தேன் பிளாட்ஃபார்ம் ரொம்ப போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டது. எந்த பணமும் உங்களுக்கு வந்து சேராது. எங்களிடம் இருந்து எந்த பணமும் உங்களுக்கு வந்து சேராது. அதுதான் நிபந்தனை. சண்டைக்கு போலாம் வாங்க. நீங்க வேற ஜாயின் பண்ணி வேஸ்ட் தான் என்ன வச்சு சும்மா ஒரு இடம் தான். இப்படி எல்லாம் பண்ண கூடாது. யாரா வெட்டோம் ஏகே ப்ரோ? கரெக்ட் காண்டாயிட்டானோ யாரா கொண்டு போய் எடிட் மூஞ்சில குத்துறா? டெக்னோ
ஜாயின் பண்ணா வாய்ஸ் கேட்கலாம் ப்ரோ. ப்ரோ நான் பாட்டே கேட்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டா ஸ்பாட்டிஃபைல கேட்டுவேன். இல்ல திரு சாவன் இருக்கு, வேற எங்கேயும் பாட்டு கூட கேட்க மாட்டேன் நானு. சாவன் ப்ரோ ஸ்பாட்டிஃபை சொல்லுங்க பிரதர். வாய்ஸ் பேசுறத நான் பாதி நேரம் பேசவே மாட்டேன். நீங்க எப்படி விட்டுட்டு இடிய போடுறீங்க? இடியும் உடன் கூடிய மழை பெய்கிறது. அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல ப்ரோ, சர்வர் அடுத்து இது பண்ணாங்க. அதான் தேவைன்னா போய் அங்கே ஜாயின் பண்ண, அவ்வளோ நானும் எங்களை மாதிரி சுயநலத்தோட தேவைனா தான் போவேன். பண்ணல. போட்டுருக்கேன் நினைக்கிறேன் என்னடா bro 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 கட்டாதீங்க bro, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொன்னே இல்ல நின்னு இருக்க. இல்ல bro இருந்தா தர மாட்டமா bro. இல்ல bro கீழ இருந்து ஒருத்தன் வர அடிக்குறான் bro. வெயிட் 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 கன்ஃபார்ம் கரு. எங்க bro? கீழ இருந்து புல்லட் வருது bro. முதல்ல இவன லூட் அடிங்க, கீழ இருந்து புல்லட் வருது. உண்டா தான் டிஎம் இருக்கான் பாரு டூட். நீங்க கசறதுனால எனக்கு ஃபுட் சப்ஸ் கேக்கல, சோ அதனால தான் அப்படி சொன்ன, மன்னிச்சுங்க. நான் டெக்னோ பேசறேன் பேசிட்டு இல்ல இப்படி சொல்லிவிட்டேன். அவங்க மனசு நோக்க கூடாது. அதான் சொல்றது, இவர் குழந்தையை கிள்ளி விட்டுருவாரா, இவர் வந்து துணி பாத்தியா இவரு. ஏய் இதுல பைப்பன் பைய மூணாரே இதுல இருக்குன்னா எடுத்துக்கடா. டேக்கவா இதுல இருக்குது 6x இருக்காடா அது. என்ன இருக்குது, என்ன தர போற? 3x தரோம் bro. 3x இருக்கியா? இந்த டீல் நோ 3x இருக்கே வெச்சங்க. என்ன அது எதையும் அதையும் எடுத்துக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் யூஸ் பண்ணது கூட மாட்டேன். போ இருக்காங்க போச்சு. போயிட்டு நாலு ஏறி வாடா.
என்னையா சொல்றீங்க? ஆமாடா உங்க சைடு தான்டா டாஷ் அவுட். அங்க பாரு மலை மலை இந்த இடத்துல இருக்கான் பாரு. இங்க தெரியலான்னு பாரு அந்த இடத்துல இருக்கான் பாரு. ஆயா ஆயா சோ ஏய் செட்டி எந்த செட்டி அடிச்சு வைக்கறானே டேய் நிக்காரா பழுத்து அடிச்சு விட்டடா என்ன ஏய் அடிக்கறான் தெரியுது அப்படி நின்னு இருக்காடா. லோ வைக்கணுமா ஹைல வைக்கணுமா? ஹைல வச்சா ஏறுது லோல வச்சா குறையுது. டேய் அவன் அடிக்கறான்டா அவன் அடிக்கறான்டா இன்னு துளையரா ஸ்ப்ரே பண்றான்டா அவன். அப்புறம் கொஞ்சம் ஆனா ஒண்ணு அப்ப நிஜமே அடிக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் இந்த வெங்காயம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவன்ட்டு. மார்க் பண்ணுங்க காட்டா நான் பார்த்தாலும் கேனா இங்கடா இந்த மரத்துக்கு நடுறா. நாதரி நல்ல அடி வாங்கிருச்சு என் பாடிய பாரு. ஆமா நான் வேஸ்ட் தான். டேய் அடிக்கிறானே நான் கேக்குறா எந்திரச்சு நிக்கறா அப்படி அடிக்கிறான்னு சொல்றா அப்படி பட்டை பட்டை நீட்டிட்டு இருக்கே. ஐயோ பைத்தியம் ஏன்டா அப்படி. டேய் ஹேக் ஹேக்கர் மேஜிக் புல்லட் இவன்தான் என்ன கஷ்டப்பட்டாலும் வேஸ்ட் ப்ரோ. அவன ஈஸியா உங்களுக்கு அடிச்சிருப்பானு. அவ இது ப்ரோ ரேங்க் புஷ் பண்ணல. இவ ஒருத்தன் தான் மேஜிக் ப்ளோட். அவன் தாவி எப்படி பண்ணிட்டு இருக்கான். வெளியே வாங்க நீங்க மறுபடியும் அவங்க கூட மேட்ச் ஆயிரும். வெளியே வந்துருங்க வெளியே வந்துருவோம். ஐயோ டேய் தம்பி எதுக்குடா பஸ் ஸ்மோக் போட்ட? ஏன்டு வரையா ரெண்டு பேரும் முடிச்சு திருப்ப. ஏன்டு கம் ஏன்டு வரணும்? ஏய் லாபி கலச்சி விடுங்க. நைஸ் கேம். டேய் ஏ கேம் வாடா உனக்கு நின்றுச்சு போலக்கு ஃப்ரீஸ் ஆயி இரு வருவா. டெக்னோ அந்த மாதிரி வீடியோ எதுமே இல்ல. டெக்னோ இருந்துச்சு ப்ரோ நேத்து நைட் தான் நான் பார்த்தேன். இன்னொரு டெலீட் பண்ணிருக்கோம். தப்பா போட்டேன். தப்பா போட்டு டெலீட் பண்ணிருப்பாங்க. PUBG அல்காரிதம்லயே அப்படி ஒரு இருக்கவே இல்ல. இல்ல இல்ல பாத்துட்டேன். 2 டேஸ் 1 வீக் குள்ள பாத்துட்டேன். அந்த மாதிரி எனக்கு எந்த வீடியோ இல்ல. எல்லாமே கண்டிஷன் தான் போய் செக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் கோட் ஜெனரேட் பண்ணி நைட் அவர் ஆகாஷ் கோட் ஜெனரேட் பண்ணப்ப வந்தாரு. காண்ட் ஆயிருச்சு. இங்க நான் ஹிஸ்டரி செக் பண்ணுங்க. ஓகே செக் தி ஹிஸ்டரி. மறுபடியும் ஏக்கறா. மறுபடியும் இல்ல எல்லா மேட்ச் ஏக்கறா. ஒரு மேட்ச் கிடையாது. எல்லா மேட்ச் இருக்காங்க. நாட் only சிக் தி மேட்ச் எல்லா மேட்ச் தயார் இல்ல. பிஹைண்ட் வுட்ஸ் ஏயா. பிஹைண்ட் வுட்ஸ் ஏர்லி அம்மா. சரி ஓகே. டேய் என்ன ஸ்ரீலங்கா சார் வரா? எவனா ஜம்ப் பண்ணறான் பாரு. 28 எங்கடா கடைசி நேரத்துல குதிச்சான் லூசு பையன். மேலயா ஏர்லியா? ஆமா. நமக்கு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் எல்லாம் பரவாயில்ல. எல்லா மேட்சும் வராங்க. அதனால எந்த மேட்சும் வெளிய போக முடியாது. எப்படினாலும் மாட்டுவோம். அதனால விளையாட்டுதான் ஆகணும். வா எந்தோ ஸ்ரீராம் மொபைல வால்யூம் கம்மி பண்ணிக்கோ ப்ரோ. ரூல்ஸ் டு மேக் மணி ஒன்னு போட்டுச்சு. என்ன பண்ணிருக்கீங்க? I never see no likes, no subscribe. Okay, but only comments. That is too bad, brother. Comment போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணீங்க. தர்ஷன் ப்ரோ ஹாய். இதுமே பண்ணீங்க. தப்பு பண்றீங்க. சந்தோஷ் ஸ்ரீராம். And thanks for the comment. I will reduce the volume, okay? Lux. Seriously. No comment. Simply waste. செலவுக்கு 1 lakh அனுப்புங்களா?
நீ வேணா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அனுப்பினா எனக்கு பிசி கரமெல்லாம் அப்கிரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி நிக்குது எப்படி உங்களுக்கு ஏய் இது என்ன இது ஃப்ரேம் இது ஐயோ இந்த ஸ்குவாட நான் வைப் பண்ணிட்டு வரவா வெயிட் பண்ணு இந்த ஸ்குவாட வைப் பண்ணிட்டு வரியா போ ராஜா ரெண்டு பேரும் நாக் அவுட் பண்ணிட்டேனே எங்க நான் பேக்கப் வரேன் இங்க சர்வர் நான் வர போ டெக்ன எங்க போயிட்டு இருக்க ஏகேம் ஸ்டிக் பண்ணு ப்ரோ ரெம்ஸ் ப்ரோ என்ன பண்றனே தெரியல சரி ஓகே அப்பறம் ஒரு அந்த இத மட்டும் சரி பண்ணிட்டோம் டெக்னோ வேற ஸ்டேவுல இருக்கானே டெக்னோ அந்த எண்ட்ல இருந்து அந்த வேற ஸ்டேவுல இருந்து ஓட்ட அடிக்கிறோம் ஏய் பக்கத்துல வைரஸ் இந்த வைரஸ் உள்ள இருக்கோம் ரெண்டு வைரஸ் இருக்கானுங்க சென்டர்ல இருக்கு நம்ம நீங்க கேர்ஃபுல் ப்ரோ ரெண்டு வைரஸ்லயும் இருக்கோம் ஏகே ப்ரோ நீங்க வரதா அந்த பாத்துவாங்க உங்களுக்கு லெஃப்ட் வைரஸ்லயும் ஃபுட்ஸ்டெப் கேக்குது ஆ ஒரு ஸ்குவாட் பிளேயர் நினைக்கிறேன் ஏய் இன்னொருத்த வந்துட்டான் நான் என்னோட கில் ஒன்னு ஆட்டே போட்டா வந்தேன் ஏய் வைரஸ்ல இருந்து வந்து குச்சி வரா ஆல் டிடா இங்கே இப்போதைக்கு ஆல் டிடு இப்போ இந்த வேரோ சைடுல தான் இருக்கணும்னு எனக்கு எந்த வேரோ நான் ஒரு வேரோ சைடுல இருந்து போட்டு விட்டேன் 175 இந்த வேரோ சைடுல தான் ஃபுட் ஸ்டெப் கேட்டுச்சு நாட் ஷூர் இன்னும் இருக்கானா அப்படினு ரெண்டர் இன்னும் ஆகுது அப்பா 57 வந்துருச்சு நைஸ் யாரா இருக்காங்களா இருக்கானு நினைக்கிறேன் ப்ரோ இருங்க அந்த வேரோ சைடுல மட்டும் என்னோட 58 59 எல்லாம் போறத பார்த்தா யார் இல்லைன்னு நினைக்கிறேன் பக்கத்துல ஏய் மிட்ஃபீல்ட் ப்ரோ வாட் நான்சென்ஸ் வாட் நான்சென்ஸ் என்னடா இது ஏடா நான் பாடுறத அடிச்ச வாட் நான்சென்ஸ் என்னடா இது கில் ஸ்டோலர் கில் ஸ்டோலரா வந்து வாயிலே தூக்கி ஏறி மிதிச்சு போடுவேன் கில் ஸ்டோலர் அப்படினா மணி அண்ணா thank you so much for the donation அண்ணா ரொம்ப நன்றி எனக்கு ஒரு அளவு ஒரு மாதிரி இழுக்குது சைடுல எல்லாம் எனக்கே அப்படி தான் இருக்கு சேவ் பீலிங் நீங்க you are locked here ஆ ஷிட் here we go again thanks for donating me சண்முகம் 140 rupees in paytm நன்றி பிரதர் நன்றி thanks a lot bro thanks a lot நன்றி பிரதர் no paytm ஏய் ராஜா ப்ரோ நிதின் தேவி சார் மதன் ப்ரோ அட பண்ண சேஞ்ச் பண்ணாதீங்க அட போயா இவனக்கு எதிலயா உள்ள இருந்தா மட்டும் வந்து தேடி வந்து அடிக்க போறான் ஓபன்ல நான் பண்ண என்ன பண்ண அப்படினா சைடெக்ஸ் இருக்கு அட என்ன வாங்குங்க எனக்கு வேணும் மினி இருக்கு யாருக்காச்சு எனக்கு மினி இருக்கு புல்லட் மட்டும் வேணும் எனக்கு புல்லட் அண்ட் மண்டோடு எல்லாம் முடிட்டீங்க ரொம்ப நேரமா எனக்கு எஸ் கரும ஒர்க் ஆனா ஒர்க் ஆயிட்டு போட்டு இல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் என்ன இருக்கு 10 காசு ப்ரோஜெக்ட் இல்ல இருக்கு ஜாலியா போடுற அவ்வளவுதான் இது முடிவே ஏதோ வந்து லட்சத்துல வந்துட்டு இருக்கு விட்டுட்டு பாத்து Google Pay, நன்றி for 5 kills, நன்றி பிரதர் நன்றி thanks a lot சார் நான் உங்களுக்கு எனக்கு 4x தான்
நான் தான் இங்க வா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டா ஹேக்கர்லாம் ஆட சொல்லி தான் பாறேன். ஹரிஸ் ஹரிஸ் முருகேசன் ஹாய். அப்படியே தான் இருக்கு, டாப் ஷீட் தான் இருக்கு. அதான் சொல்றான், அத உனக்கு புதுசா அதை யோசிச்சிருப்பான். கமாண்டர் ஆடி ஃபார்ம்ல இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லு. மதன் வணக்கம். லைவ் ரொம்ப ரேட் வச்சுருக்கீங்க போல, பிரபா ப்ரோவை விட லேட்டாக வச்சுருக்கீங்க போல. ஃபஸ்ட்டு அவர் தான் லேட்டாக வச்சார், என்னை வைக்க சொன்னார், வச்சேன். இல்லையா கார்த்திக் விஜய் ஹாய், யாஜிஸ்டின் ஹாய், பூமணி ஹாய், எஸ்பிஎன் சுந்தர் ரச்சன், கண்ணன் ப்ரோ ஒரு கேம் பண்ணும்போது மறந்துட்டேன். என்கிட்ட இது இருக்கு, ஃப்ளார் கன் இருக்கு ப்ரோ, கலர் லைட் இருக்கு. Nice, I think more than enough for loot. Hey, 8x, பாக்குற அஞ்சு பத்து பேரும் போயிடணும். இல்லடா மதனே, ஏக்கர் கையில அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு பாக்குறாக்கி பப்ஜி பண்ணுக்கன்றாக்கி. அப்படியே நான் மத்த கேம் பண்ணும்போது உட்காந்து பாத்துடுறேன். பொய்யாட பப்ஜி அட்மிஷன் பண்ணிடுறதாமா. நான் போய் வண்டி எடுத்துட்டு வர போறேன் இந்த வீட்டுக்கு, உயிரோட இருந்தா வரேன். கரெக்டான பெட்ரோல் கேன் எடுத்தாச்சு. ஊர்ல ஓடிட்டு இருக்காரு, புடிச்சு அடிச்சிங்களா அதான் நினைக்கிறேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லிட்டேன். ஸ்டான்லி சிவிஎஃப் ஹாய். என்னடா வண்டி இருக்கு எடுத்து போ. எனக்கு ஒரு ஹாய் ஜி கௌசிக் ஹாய். குளோத் கபடி ஹாய். விவேக் விவேக் உங்க கூட ஆடலாமா? இது அந்த டீம் கோட் ஜெனரேட் பண்றப்ப நீங்க ஆடலாம் bro. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெனரேட் பண்ணோம். நீங்க ஆடினீங்கனா நீங்களும் அவ்வளவுதான், எதுக்குடா வந்தோம் டயர் வேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்புறம் அதும் பாத்துக்கங்களோட ரெண்டா வந்து அடிப்பாங்க. ஹேக்கர் தான் ஹேக்கர் கேல தான் அடி வாங்குவீங்க. ஆமா டெவில் ரைடர் வணக்கம் bro. ஏனோ ஏனா டானியல் நம்ம சேனலுக்கு வந்து படிச்சான் bro. டானியல் ஓவரா ரெண்டாவது bro. கேம் முன்னாடி என்ன கேம் படி ஏதாவது ரெண்ட ஏதாவது இது பண்ணனுமா? அதுக்கு என்ன பண்றதே ஒண்ணு பண்ண முடியாது. இந்த நீங்க சூப்பர் கம்ப்யூட்டர்லயே விளையாண்டாலும் இந்த கேம் ரெண்டாவது தான் செய்யும், லாக் ஆவ தான் செய்யும். அதனால வந்து வணக்கம் சகோ. அப்படியே பழகிக்கங்க, அதுலயே பழகிக்கங்க, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல என்ன ஹவ் டு ஜெனரேட் யூடியூப்ல வீடியோ பாருங்க bro. நிறைய வீடியோ பண்ணுவாங்க. ப்ளீஸ் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுங்க. வர்க் போயிட்டு வர்க் ஃப்ரம் ஹோம் bro. வீட்ல இருந்து வர்க் பண்றேன். பாலக் bro ஒரு ஹாய். மாண்டட் ஹாய். வினோத் குமார் ஹாய். குட் ஈவினிங். ஹாய் bro. விவேக் தனா ஹாய்.
ப்ரோ நீங்களும் ஃபேஸ் கேம் வச்சு ஆடுங்க லைக் மிட் ஃபைலா ப்ரோ. அங்கே எங்கள் ரூம்லாம் நல்லா தான் இருக்கும், எல்லாம் நீட்டாக தான் இருக்கும், டக்கு டக்குன்னு ஆள் வந்துருப்போம் ப்ரோ, எனக்கு அது மாதிரி பிடிக்காது. அதனால தான் நைட்டு பேச நைட்டு சொல்லலாம். கால் ஆஃப் டியூட்டி விளையாடலாமா விளையாடலாமே ப்ரோ? கால் ஆஃப் டியூட்டி அஃபிஷியல் ரிலீஸ் வரல ப்ரோ. கரமா அதுக்காக எம்லெட் பேர் எம்டாயினா அதுக்காக தாவலாம், அதையும் விட்டு கலைய மாட்டுறானுங்க. இதுக்கு இப்போ தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்காக பீட்டா விட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஏன்னா எப்போ அது வந்து அதை நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாடுறதுக்குள்ளே கிளிகளுன்னு இருக்கும். பப்ஜி லைட்டு ப்ரோ அது விளாடலாம். பப்ஜி லைட்டு மெல்வின் ராஜ் ப்ரோ மொபைல் கொடுத்தாங்க, மொபைலுக்கு வந்துருச்சா? என்ஜாய் பண்ணுங்க. சங்கடமே இல்லாமல் சொல்கிறாரு. பப்ஜி லைட் மொபைலுக்கு வருதா? ஆமாம் வந்துருச்சு ப்ரோ, நானே சாக் ஆயிட்டேன். நம்ம இது சும்மா ஒரு டேப் பண்ணுவோம், எத்தனை புல்லட் வெளியே எடுத்துன்னு போவோம். ஒரு டேப் பண்ணா நான்லாம் ஒரு டேப் பண்ணா ஒரு புல்லட் தான் வெளியே போகுது. அவன்லாம் ஒரு டேப் பண்ணா ஒரு டேப்புக்கு பத்து புல்லட் வெளியே போகுது. வாய்ஸ் கம்மியா இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. வணக்கம் பரத் குமார். நம்ம கிட்ட ஃபார் இருக்கு. ஆமா வந்தது பப்ஜி மொபைல் லைட்டு. பப்ஜி பிசி லைட்டு தான் நாங்கள் விளாண்டுறது கம்ப்யூட்டரில், அதெல்லாம் வராது உங்களுக்கு. பப்ஜி மொபைலில் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன மொபைலில் எடுக்காத மொபைலில் எடுக்கிறதுக்கு எடுக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆமாம் அவ்வளோதான். ஸோ கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. மொபைல் வெர்ஷனோட லைட் வெர்ஷன், அதாவது குட்டி வெர்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? எங்க வண்டி ஒண்ணு நிக்குது உள்ள, உள்ள ஆளுங்க இருக்காங்க, உள்ள ஆளுங்க இருக்காங்க. இந்த வேர்ஹவுஸ் பின்னாடி ஒரே நிமிஷம். இங்க நிக்கறடா அவன். ஐயோ என்ன இப்படி ரெண்டராவது. ம் வேர்ஹவுஸ் உள்ள ஒருத்தன் ஒருத்தன் நேரம் பத்து ஃபோர் எக்ஸ்க்கு கீழே போட்டேன். ஏடு தூக்கி உள்ள போறா, எங்கடா போடுற? நான் இந்த இது பின்னாடி நான் எவனை பீக் பண்ண மாட்டானோ இருக்கீங்களா இல்லையாடா? நிக்க அவனடா நேடு போடுதான்னு இருக்கான். நாக் பண்ணவன கன்ஃபார்ம் பண்ணிடு. ஏய் இவன் நாக் பண்ண வந்தான், திரும்பி போய் அந்த சைடுல வந்தா பாரு. வேற ஹேக்கரா இல்ல என்ன? அங்க போ அங்க போ அங்க போ அங்க போ வேப் பண்ணு. என்ன பவர் பீ? ஏய் இவன் யாரு? ஒரு ஃபுல் டீம் டா. ரஷ் பண்ண வரானுங்க வேற சொல்ல. ஓய் ஹட்விஸ் சாண்ட்விச். அட எத்தனை பேர் வரானுங்க? ரைட்ல வந்துட்டான் டெக்னோ. ரைட் 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 வேற ரைட்ல இருந்து. ஆ மிட் சைடு ரைட். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்ல வரான் டெக்னோ. லெஃப்ட்ல லெஃப்ட் இல்ல. அடிச்சு 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 ஏய் அவன் லிட்டர் ஆ முடிச்சிடுறான் டெக்னோ. ஆ முடிச்சிடுறான் பின்னாடி வந்துறான் பா டெக்னோ. எனக்கு பின்னாடி வேற ஸ்பினர் வேற ஸ்பினர் வேற ஸ்பினர் யூ சாரக் பாருங்க.
ஓ மை காட் வி ட்ரைட் பட்டனா நான் முடிச்சமா அவன முடிச்சடா அவன ரெண்டு பேர் முடிச்சிட்டானுங்களா ஓகே வெல் ப்ளேட் பட்டனால முடிச்சோம் ஆல்மோஸ்ட் இந்த டீம் ரெண்டு பேர் ஸ்ட்ரீம் ட்ரை பண்றானாம் தெரியல இந்த ஜெஸ் சவுண்டே கேக்கல அந்த மிட்ஃபீல்ட் ப்ரோ நாக் ஆகும்போது விக்கெட் கிளிச்சா கிரிக்கெட் மாதிரி பிகே பண்ணது எமுலேட்டர் யூஸ் பண்ணனோமா இல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு காண்டா நைஸ் ஃபைட்டே எடுக்க முடியல ஆடவே முடியல பரால ஆல்மோஸ்ட் வி ட்ரைட் आवर லெவல் பெஸ்ட் லைக் நாங்க ரெண்டு ஸ்குவாட் இருந்துச்சு ஆனா நாங்க சாண்ட்விச் 1203 டேமேஜ் ஜிஜி இந்த ரெண்டு பேர் படுத்துட்டு இருந்தானுங்க ப்ரோ அவனுக்கு தான் நல்லா லிட் பண்ணி விட்டானுங்க ஜஸ்ட் மிஸ் பரவாயில்ல இட்ஸ் ஓகே நல்ல நல்ல தேடாஸ் அத வாயில வரது உடம்புறீங்களா ஓகே எம்ம 14 சர்ச் பண்ணினா வராது மிட்ஃபீல்ட்ல சர்ச் பண்ணா வரும் கிளான் நேம் ஹலோ இந்த ஹிண்ட் நாய் என் ஃப்ரெண்ட் தான் தே பையன் அவனுக்கு வாயில தான் வரும் ரெடி விடுங்க ப்ரோ 100 எக்ஸ்டெண்ட் வந்தீங்க எஸ்பி ரைட் ஆஸ் ஆபீஸ்ல இருந்து விட்டாங்களா ஆ வந்துட்டேன் ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ வந்துட்டியா சூப்பர் ப்ரோ வந்துட்டேன் மேனேஜர் தூக்கிட்டாங்க ஜாலியா இருக்க போல இருக்கு மேனேஜர் வச்ச மாதிரி பொறுப்பெல்லாம் இல்ல இப்ப இப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருக்க மாதிரி அப்படியே கொஞ்சம் காமிக்கணும்ல ஏன் ரொம்ப பிரகாசமா இருக்க மாதிரி இருக்கு இல்ல 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 அவங்களுக்கு தமிழ் தெரியாது தெரியாது தவறு நாள் தப்பிச்சுக்குவேன் அவங்க ஃப்ரம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் நீங்க சொல்றது அப்படியே யூடியூப்ல வீடியோ ரெக்கார்ட் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மந்த்லி ரெண்ட் வந்து 92,000 44 or 45 புதுசில்லையே எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ராஜா என்ன நான் எங்கேயோ இருக்கேன் அதான் எடுக்கு ப்ரோ எங்கயோ ரொம்ப டீசிங் ஆயிடுது ப்ரோ எனக்கு ரொம்ப டீசிங் ஆச்சு போன மேட்ச் செம்ம டீசிங் ஆச்சு எனக்கு யூஸ் பேல எங்க ஒட்டு பே போட்டு புளடா 20 ல இருக்காங்க பிங்க் ஏய் இங்க வாங்க இந்த இடத்து போறோம் அங்க கன்னோட கூட இல்ல எல்லா ரெண்டு எல்லாரும் ஃபுல் டைம் போல பாங்க அப்படி போடு ஆமா டெக்னோ ஓடற மாதிரி அங்க போய் வாங்கிடு கன்னு இல்ல ஒண்ணு இல்ல ஏய் வேற விஷயம் யாரும் இறங்கல இல்ல ஆண்டு ஆமாமா நமக்கு முன்னாடி யாரும் இறங்கல அங்கிட்டு வேணா இப்ப போவோம் என்ன ப்ரோ சொல்லுங்க
லைவ் போட்டுட்டு பேசவே மாட்டேன் நான் பேசிட்டே இருக்கனே ஆல்ரெடி உனக்கு குதி குதி குதிச்சு குதிச்சு அடிக்குறானுங்க நீங்க என்னடா நான் பேசி பேசி என்ன ப்ரோ பண்ண முடியும் சும்மா நாற்பது ஃப்ரேம் ரேட்ல ஓடிட்டு இருக்கு ஒரு இளவும் பண்ண முடியல என்ன நானே கான்ல இருக்கேன் நீங்க பேசி பேசினா என்னதான் பேச முடியும் கதை தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியும் என்ன பண்றேன்னு தெரியாம அடிச்சிட்டு போவானே நினைக்கிறேன் ரெண்டு பேர் இங்க ரொம்ப பண்றானே அவன் நேடு குடு 3k3 தான் 3k3 தான் அவன் மட்டும் நாக்கு மட்டும் நான் வச்சுக்கேன் கடைசி ஆள மட்டும் ஜென்மத்துக்கு மறக்க கூடாது நான் கண்டிப்பா பிஸ்டல் தான் வச்சிருக்கேன் அவனுக்கு இருக்கு இந்தாங்க இந்தாங்க ஷாட் வந்திருக்க மாட்டான் போ மாடா உள்ள ஏறுமா வாயிலே ரெண்டு குடு போயிடு எடா குதிக்கி ரெடியா இருக்கீங்களா கூடுவாங்க டெக்னோ பட்டு கூடுவா டெக்னோ கூடுவா யாடு வா வா சிக்கிட்டே இருக்கான் ஆதாரி யாண்டு ஏற யாண்டு ஏ யாண்டு தனி ஆறிட்டா இரு இரு இவனை மட்டும் வெச்சு அவன பாத்துட்டு வெச்சு சால் காடல் டீட்டு ரொம்ப மவனே சேத்து போச்சு காடல தான் வந்து இங்க வந்து குச்சி கடமா இங்க தான் குடி புடிங்க நட மனசுல வந்து குத்திட்டு வந்தா எங்க இருக்கறவங்க எல்லாம் அடிச்சிட்டு புடிங்கலாம் நான் சரியா control யோகா பண்ணனும் control your play for fun control yes emulator கோவத்தை இங்க காட்ட கூடாது control எவனோ அது கார்ன அடில அடிச்சான் அம்மா எவனோ அது கார்ன அடில அடிச்சான் அடே டெக்னோ எவன்டா இருந்து அடிச்சது அங்க இருங்க ரேடார் தெரியல இல்ல ரேடார் கூட தெரியலையா அவனுக்கு ஒரு போன் பண்ணி கேளு ஏய் முன்னாடி என்ன நிக்கறான் டெக்னோ முன்னாடி என்ன நிக்கறான் எங்க அவனை யூஎஸ்பி குத்திட்டு வரான் அடே செத்து போயிட்டான் இன்ஸ்டன்ட் டைடா நான் தானா ஜாம் ப்ளூட் தானா அவசியமா இருக்குது இது செத்துட்டான் இஸ் இட் மீ நான் அடிச்சா நீங்க கொண்டீங்க அவ்வளவுதான் இது கொஞ்சம் ஓவர் இல்ல டேய் அவ்வளோ ப்ளூட் ஸ்ப்ரே பண்ணே இப்படி சொல்லி விட்ட புசுக்குடி எனக்கு மேல போறான் அட எப்படியே முடிச்சிரறானே இன்னி அவனா குயிக்க முடியறான்டு எப்படியே முடிச்சிரறான்டு பேம்பர்ட் போட்டுறான் ஒண்ணா போய் முடிச்சிருங்க டேய் ப்ரோ ரியாக்ஷன் கூட பண்ண விட மாட்டறான்
இக்ரா குதிக்கிறான் மேல வந்துட்டான் பா பண்ணி மாதிரி வரான் இடக்கு முடி இடக்கு முடி இடக்கு முடி டெக்னோ முடிச்சுடு இங்க பார்த்தால மிட் ஃபீல்ட் ப்ரோ பார்த்தால மேல போவாதா ஈஸியா ஜம்ப் அடி செடி பா ஏய் ரூப்பை வந்துட்டான் உருப்படவே மாட்டடா விட்டுட்டு ஓடிடுவா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம் எத்தனை கில் 8 கில் ஒன்லி சார் 51 ஒன்லி 51.06 வெளியே வாங்க bro வெளியே வாங்க bro எதுக்கு அதான் ப்ரொபஷனல் ப்ரொபஷனல் ஏ ஒன்லி 51.06 ஏ லெட்ஸ் கோ ஃபார் கிளிப் டா வேணாமா இல்ல டேஸ்ட் நம்ம பார்க்காத சார் ஒன்லி 51 இனி இனி நீங்க எல்லா நீ வரப்போற எல்லா நாளையும் நீங்க கிளிப் எடுத்துட்டே இருக்கலாம் விட்டுட்டு போறான் இல்ல bro நம்ம நார்மலாவே நம்மள பாத்து ரிப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ கிளம்பிடுறாங்க எல்லாம் சில விளையாடலாம் அவ்வளவுதான் பொத்துக்கு நால அவ்வளவுதான் மேலயே ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் போகும்போது ஃப்ளைட்ல இவனெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி 51 கேடி ஏத்தி வச்சிருக்கு 130 150 னு யாரும் போக வேண்டியதானே சத்தியமா வைஃப் கூட இருக்க மாட்டான் சாபம்டா உனக்கு அடிச்சம் போ அந்த பக்கம் குதிக்கிறான் முன்னாடி வந்து போ மயிர ஏய் டிஷ் கொலம்பஸ் டேன்சடா we will be taking off soon இல்ல bro ஏகேம் bro ஃபேஸ் கேம் மட்டும் வச்சிருந்தாருன்னு வெச்சீங்களா லைவ்ல வேற லாலோட ஃபேஸ் கேப்சர் பண்ணலாம் திட்டமா ஃபேஸ் எப்படி வச்சிருக்காருன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் திட்டமா கொஞ்சம் எப்படி வச்சிருப்பாரு ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம் ஆடறா சொம்ப அவனுக்கு கேம் கூட இன்ஸ்டால் பண்ண தெரியாது ப்ரோ ஏதாவது வீடியோ பார்த்து அப்புறம் ஹேக் அப்பத்து டாட் எக்ஸின் இருக்கும் எடுத்து அந்தோம்னா உள்ள உட்காந்துக்கும் நம்ம ஆடில் போற வரவங்களாம் அப்படியே ஜிடி விளாட்ற மாதிரி ஜம்ப் போட்டு அப்படியே ஒரு சுடு ஜம்ப் போட்டு ஒரு சுடு ஒவ்வொருத்தனும் மரியாதை கேமுக்கு மரியாதை இல்லை வர்றவனுக்கும் மரியாதை இல்லை என்ன இலவில் ஆடுறானுங்க சாமி ஜிபிஎஸ் சிஸ்டம் எங்க கொண்டு வரணும் ஃப்ளைட்ல போகும்போது பிக் பேங்க் அடிச்சிடணும் பிக் பேங்க் நம்மள சேர்ந்துல செத்து போயிருவோம் ஏடா நம்மள தே சிக்கிட்டு இருக்கா சோலோ போயிட்டு இருக்கா அப்படியே ஒருத்த சோலோ வந்தா நம்மள முடிச்சு விட்டு போனா இப்ப சோலோ வந்தா அது முடிச்சு போலாம் கேரட் ஒரே ஒரு ஜம்ப் தான் டோட்டல் டீம் க்ளோஸ் ஆமா நான் தான் யோசிச்சிருக்கேன் யாண்ட்ரூட்ட வந்து மேஜிக் ப்ளோட் கொடுத்தறலாம் டெக்னோட்ட வந்து இந்த பறக்கற ஹேக் நம்ம ஈஎஸ்பி குத்திக்குவோம் யார் மார்வே ஆமா ஏனா ரொம்ப பண்றாங்க மார்க் பண்ணி விட்டா டெக்னோ வந்து பறந்து அடிச்சுடுவான் ஜாண்ட் வந்து கிரேட்டுக்குள்ள அடிச்சுடுவான் அப்புறம் வந்து நம்ம லைவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க பையா பையா ப்ளீஸ் லீவ் அஸ் பையா இனிமேல் ஹேக்க நாங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறோம் பையா இனிமேல் ரொம்ப அக்ரெசிவா யூஸ் பண்ண மாட்டோம் பையா அப்படின்னு கத்திட்டு போனாங்க
அந்த அளவுக்கு கதற வைக்கணும். என்ன அப்படியே ஜாம் ஆகுதுடா, அப்படியே எவனா இருக்கான்டா நிக்குது, ஜாம் ஆகுது அப்படியே யாரா இருக்கான். இல்ல இல்ல ஸ்குவாட் இல்ல, எவனா ஒரு ஹேக்கரே இருக்கான். அந்த மாதிரி கைப்புள்ள ஓடனா மட்டும் நீ விட்டுருவனடா. ஏறானே ஓடுறானேடா. என்ன அடிச்சு என்ன வலியுங்கடா. ஏய் ஒண்ணுதான் அடிச்சான், அதுவும் பாட்டு தூப்போ. நீயாத என்கிட்ட உண்மை ஆறறிய. லேட் லேண்டிங் என்ன? நீயாத என்கிட்ட உண்மை. ஊர்ல இருக்க எல்லா பையன் பி அடா எய்ம் பட்லாம் போட்டு அடிச்சான். பாட்டுக்கு யுஎஸ்பி இருக்கு ப்ரோ, அதுக்கு வந்து சுற பவர் தான் கம்மி. யுஎஸ்பி இருக்கு, நம்ம டக்கன் பாத்துறோம். நம்மள டக்கன் யார் ராவ, நமக்கு முன்னாடி திரும்பி பாக்கும் பாட்டு தான். பாவோண்டா இது பண்ணதா கரெக்ட்டா வந்து அது பாட்டுக்கு இடத்துல வராம நின்னுக்கிட்டே இருக்கு. என்ன இத்தனை சவுண்ட் கேக்குது? நம்ம என்ன ரொம்ப கேவலமா டைலா இருக்கோம். இத்தனை பாட்டு அனுப்பிடுறாங்க, எல்லாம் கிரவுன்ல இருக்கீங்க, டைமண்ட்ல இருக்கீங்க. போன மேட்ச் இறங்கனே செத்து விட்டா பட் அப்படியே நம்மளே நூப் கேட்டகரியில சேர்த்துட்டாங்க. இந்த பண்றதெல்லாம் தப்பு அவனுக்கு பண்ணிட்டு நம்மளே நூப் கேட்டகரியில சேர்த்துறானு பைத்தியர் நாய். கேம கரெக்ட்டா தயாரிக்கல, வேற லெவல் ஃபார்ம்ல போயிட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு ப்ரோ நீ கொஞ்சம் படிச்சோம் ப்ரோ, என்னமோ போட்டுருந்தானுங்க லைட்டை ஃபேமஸ் பண்ணுறதுக்காக எமுலேட்டர் தான் ஹேக் யூஸ் பண்ணுறது, அவங்களே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு. அது ரூமர் உண்மையாக போய் தெரியல. வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏய் அப்பா பாட்டு நல்ல வேலை, ஆளாக இருந்தால் செத்துருவேன். அப்படிதான் சொன்னாங்க, லைட்டை ஃபேமஸ் பண்ணுறதுக்காக தான் எமுலேட்டருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் மொபைலில் நீங்கள் அதிகமாக வரது கிடையாது. செலிபிரேட் பைபாஸ் பண்ணால் பேன், அதாவது எப்படி சொல்லுங்க, பைபாஸ் பண்ணுறவங்க மட்டும் பேன் பண்ணுறாங்க. இந்த ஹேக் யூஸ் பண்ணுறவங்க பேன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி தோசு கேள்விப்பட்டாது. எந்த அளவுக்கு நாக்கெல்லாம் பண்ணி விடுறது இல்லை, நாக்கெல்லாம் என்ன கண்ணண்ணா முதுகுல அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, முதுகுல குத்துனாதான் உங்களுக்கு தெரியுது. கிடையாது அல்ட்ரா நூப் நினைக்கிறேன் தெரிஞ்சு. கார் வந்துருக்கு பாருங்க, போங்க போங்க. ஏய் ஃப்ளேர், ஒரு ஃப்ளேரை கூட ஒழுங்காக சுட தெரியல, பைத்தியம். ஏடா எங்கடா கோட்டை விட்டீங்க, ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கடா. என்னடா யூஸ் பண்ணிருக்கீங்க ப்ரோ? என்கிட்ட என்னமோ நிறையா கேட்குது, டிப்பு டிப்பு டிப்பு. ஏய் நம்ம மேலே ஈஸி சரியாகவே யூஸ் பண்ண மாட்டாங்கடா. இங்கே இருக்கிற கூட கண்டுபிடிச்சு. இங்கே ஒருத்தன் இன்னொருத்தன் தெரியல, பிங்க் கலர் கரெக்டாக கண்டுபிடி. ஏய் அவன் வேற போட்டா அப்புறம் எப்படி இவனுங்களா பங்களாதேஷ் நாய்களை எங்க கூட கனெக்ட் ஆறாங்க? ஹேக்கையும் குத்திட்டு எங்க கூடயே கனெக்ட் ஆறாங்க. பைத்திய நாய், நல்லா பெரிய கங்குலி ஃபேனா இருந்தேன் காலத்துல. இல்லடா நான் கங்குலியவே வந்து இப்ப ஹேட் பண்றேன்டா. அவர் கண்ட்ரில இருந்து எல்லாம் ஃபுல்லா ஹேக்க சடிக்கி விட்டாரு நம்ம கண்ட்ரி. ஹேட் கங்குலி, பங்களாதேஷ் கிடையாது, இந்தியா தான். பெங்காலி டைகர்ங்கிறாரு அப்புறம் ஆகுனா புரியல. பெங்காலி டைகர் தானே அவரு, அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா சரி, இப்ப இவங்க குத்திட்டு வரவங்களாம் எங்க இருக்காங்க? சரி எல்லாம் பங்காதான் ப்ரோ.
இல்லாத கேம் ஒண்ணு கிடைச்சா அது அபூர்வம். அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். வந்த ஒரு ஸ்குவாட் அது நூபு ஸ்குவாட் கார் அடிச்சிருக்கானு இருக்க நல்லா பறந்து கட்டறா அந்த மார்க்கு புடிச்சு அப்படியே சரன் பறந்து அந்த டவருக்கு மேல போ. இங்க பாருங்க கார் ட்ரிப்லாம் பண்ணுங்க. ஆ காராமா கண்டிப்பா செத்து போயிடுவான் சொன்னாங்க. அந்த கார்ல போடா இது நல்லா இருந்தாலே செத்து போயிடுவான். அந்த கிளிச் கனெக்ட் இருக்கு வேணுமா? இருக்கு அந்த இருக்கு bro. வாங்க bro ரீசன்ட் தேவ இல்ல ஹேக்கர் செத்து. இந்த கார் இருக்கு. எல்லாம் ரெட்டாட் ஆளுகிராபி எது மேலடா 2x அது குடுக்கறாத அது. வாங்க தலைவரே 2x போட்டுருக்கங்க பாருங்க. 2x இங்க கீழ போட்டுருக்கங்க பாருங்க. இந்த வர வர எது மேலடா இதாங்க ரெட்டாட் போறிட்டாம் பாரு. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் இல்ல bro. கிளாஸ் ஆஃப் கிளான் மாடர் இருக்கேன்ட்ட ஹேக் இல்லன்றீங்க. அந்த கேம்ல ஆடனது கூட இல்ல bro. ஆனா மாடர் இருக்கு. மினிமிலிட்டி மாடர் இருக்கு bro. ஹேக்ல எல்லா கேமுக்கும் இருக்கு bro. இல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு கேம் ஃபேமஸ் ஆனா அதுக்கு ஹேக் கண்டுபிடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு வியாபாரம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியாது. அந்த மார்க்கெட்ட நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். டேய் பிளாக் அடிச்சிருக்காங்க. அது ஒரு சந்தை மாதிரி. பேசிட்டு வந்துட்டாங்க ஏய் ப்ரோ வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான் என்னையோட. என்ன ஏஎஸ்பிஸ் பண்ணான்னு தெரியல. கரெக்டா அடிக்கிறான். பின்னாடி போயிட்டு பின்னாடி போயிடலாமா? அடிக்க மாட்டான் தெரியா? கண்டிப்பா அடிக்கலாம். பாரு கால் அடி பாரு. ஏண்டோ லூசு பேல அடி குடுத்துற அவனுக்கு. ஓலோ எப்படி பந்துது கேரே டேடி குடுறா? ஆனா நீங்க அவன் பக்கல தானா? டேய் ஃபிளாஷ் நான் பாக்கல. நான் புல பாஸ் அதுக்குள்ள அடிச்சிட்டான். பையா கொலம்பஸ் உங்க அம்மா வேற ஏதாவது கருணாக்குல குத்துனா அப்ப ஸ்குவாடை போட்டு வந்துறான். ஓரா பண்றான். சீனா போட்டுறான். மோக்க போடவா? போட்டிருக்கல. நான் போயிட்டு இப்ப இருக்கிற எல்லாத்தையும் போட்டு முன்னாடி டான்ஸ் ஆட போறேன். ஏய் ஸ்மோக்க போட்டுறா. ஸ்மோக்க போட்டா அவன் ஏறுவான்டா பரதேசி நாய் அவன். ப்ரோ நான் ஸ்மோக் போட்டு கை ஆடிட்டு இருக்கேன். இது அவன் தான் சொல்றான் ரியாக்ஷன் குடுத்து. ஏய்
பின்னாடி ஒரு ஸ்குவாட் இருந்தது இல்ல போலாமா அந்த இடத்துக்கு போங்க போங்க ஒருத்தான் அடிக்கிறதுக்கு ஒரே அளவு இல்லை அடிக்கிறதுக்கு அவங்கதான் இருந்தான் பாக்குறான் ஒரு அடி வாங்கிட்டாடா என்னால முடிஞ்சது ஒரு அடி போட்டா அவனுக்கு எப்பா சக் 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 இவனுகிட்ட இருந்து லூட் அடிக்கணும் டெக் டெக்னு எங்கன்னா திரு திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் காருக்கு முன்னாடி படுத்துறான்டா ஒருத்தன் காருக்கு முன்னாடியே படுத்துறான் ஸ்மோக் போறான் அவன் டிராப் பின்னாடி இருக்கான் ஐயோ சென்சிட்டிவ் வேறலே புல்லட் எடுக்கணும் நான் நீ கிட்ட போய் புல்லட் எடுத்து வரேன் கிட்ட ஏதாவது இருக்கான்னு பாத்து சென்சிட்டிவிட்டி நக்கிட்ட போது புரியிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் டே புல்லட் இல்லடா இவன் கிட்ட புரியிட்டீங்களா எல்லாத்தையும் ஏய் அவன் கார் கிளம்பிட்டான் ஏய் இவன் எங்க தான் இருக்கான் லூசு பையன் பின்னாடி பின்னாடி எடுத்து பாருங்க ஏய் எடுத்துடாடா டெக்னோ மேல கைய வை டெக்னோ மேல கைய வை நான் செத்துறேன் நான் செத்துறேன் டெக்னோ மேல கைய வை நான் செத்துறேன் ஐயோ லெவல் 2 ஹெல்மெட் அவன் இல்ல போட்டா பாரு ஏடபிள்யூ இல்ல நான் போட்டா ஃபர்ஸ்ட் லா அடிச்சேன் இருங்க இருங்க ஸ்மோக் போறேன் மறுபடியும் டெக்னோ பட்டைய போடுட்டாங்க ஸ்மோக் இருக்கு 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 போறேன் வீட்ல இருக்கான் அவன் எதை விட்டுடா அந்த இந்த வீடு ஓகே வந்துட்டான் சென்சிட்டிவிட்டி பயலே கொஞ்சம் வெயிட் பண்ணி சிவன் தான் இந்த டிபி 28 காலி வெச்சான் நான் அப்படியே அனுப்பிடு டிங் 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 காணா டங் 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 காணா போடா போடா இவன் பெட்டில இருந்து லூட் அடிச்சு முடிச்சதா நான் நம்ம கார் எடுத்து வரேன் நம்ம கார் எடுத்து வரதுக்கு அவ்வளவு தூரம் போடுவோம் இங்க வேணா கார் வச்சிருப்போம் அந்த கார் எடுப்போம் இல்ல இங்க இவன் கிரீன் கார் புகந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் அவ்வளவு டான்ஸ் ஆடுறதுனால தான் வந்து நம்மள விட்டான் பாத்துங்க எல்ல நம்மளோட ராஜ தம்பி அந்த நாய் அப்படியே குத்திட்டா ப்ரோ ஆயிர வராம அவரு பேத்தியார நாய் அதெல்லாம் கிடையாது அங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து அவன் மிரண்டிருப்பான் ஈஎஸ்பி குத்துறவன் என்ன ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதனால தான் அடிக்கா முட்டான் ஓகேவா தெரியாம நானும் ஒரு அடி அடிச்சு விட்டேன் கோத்துல ஏதோ மண்டையில கீழ இருக்காங்க கீழ இருக்காங்க ஆமாமா கீழ இருக்காங்க இனி ஆட் இருக்கா சரி ஓகே அந்த ஹெல்மெட் அடி நல்ல அடி ஹெல்மெட் நல்ல அடி அந்த நேடு குடுங்க ஒரு நிமிஷம் குக் பண்ணிறேன் நல்ல அடி என்னோட கார் வருது லெஃப்ட்ல ஐயோ கிலோமீட்டர் கணக்குல இருக்கானே ஐயோ நான் முடிஞ்ச ப்ரோ நான் முடிஞ்ச ப்ரோ பனி மூட்டமா இருக்குது ப்ரோ நான் முடிஞ்ச நான் முடிஞ்சேன் ப்ரோ கொஞ்சம் வாங்க வேமா வீட்ல ஆள் வந்துருச்சு சரி போடா போடா ஏகே பக்கத்துல போடா டெக்னோ டேய் வண்டி எடுடா டேய் ப்ரோ வண்டி எடுக்க டைம் இல்ல இப்போ ஏய் இவனா அதேதான் ப்ரோ சம்மா போட்டான்டா சம்மா டேய் நீ ஸ்மோக் குத்தி போறா ஸ்மோக் போடா போடா டேய் வாயில தான் வரு ஐயோ நம்ம ஏய் ஒருத்தன் கூட ஒழுங்கா ஆட மாட்டீங்கடா எனக்கு என்ன நடக்குதே தெரியல கேம் ஐயோ ஏகே முடிச்சிடாங்க ப்ரோ நீ இதுல முடிச்சானுங்க அடையா ப்ரோ நீங்க அடையா அடிச்சிடாங்க டெக்னோ உனக்கு காப்பது வழி இருக்கு இல்ல முடியாது 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 முடியாதா
இவ்வளோ லேட்டு அப்படியே ஏறிக்கலாம் தவறாம லேட்டு ரொம்ப லேட் வந்தேன் ப்ரோ அவன் ஹேக்கர் தான் ப்ரோ அவன் ஆல்ரெடி ஏய் மேல இருக்கணும் தொடாத மேல இருக்க தொடாத விடு 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 மேல இருக்கணும் தொடவே தொடாத கீழ இருக்க இந்த நாய் தான் வந்து ஹேக்கர் ஓகே மேல இருக்க தொடாத விடு அவன் தான் உனக்கு நிக்கிறான் பாடுறா சொன்னலடா அவன் தான் நிக்கிறான்டா அவன் ஹேக்கர் அவன் இதுல அவன்ட்டே போய் அடி வாங்குற எனக்கே புல்லட் பாஸ் ஆகுது என்ன ஒரு மேட்ச் ஆட முடியாது போல எல்லாரும் வரவன் எல்லாரும் அப்படியே ஹேக்கர் ஆனா ஓடிட்டே இரா நிக்காரா நான் இந்த புகையில மறைஞ்சிருவேன் அப்படியே ஓடி இரு சோடு எவ்வளவு முடியுது நாய் அங்க இருந்து தோத்திட்டு வந்து அடிச்சிருக்கு நாய் அப்படின்னா ஆங்கிள் தான் காட்டுது இந்த நாயோட ஒரிஜினல் கீழ ரெண்டு கிலோ எடுத்திருக்கா அதிகமா கிலோ எடுத்த மாதிரி மூணு தான் எடுத்திருக்கா உள்ளாரமா அடிச்சு மூணு கிலோ தான் எடுத்திருக்கா சொல்லுங்க சாந்திரம் ஓ அவன் டீம் மேட் தான் அந்த ஃபைட் எல்லாம் ஹேக்கர்ஸா ஓகே 9.9 கேடி ஆ கிரவுண்ட் பையா வேற லெவல் வேற லெவல் ப்ரோ ப்ளே ப்ரோ ப்ளே ப்ரோ ப்ளே ஒருத்தர ஒவ்வொரு பிளேயரும் ஒருத்தன் கூட இல்ல ஏசி உடம்பு அத்தனை பேரும் போட்டுட்டானு நம்மதான் நியாயம் பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் காந்தி மாதிரி நேர்மை நியாயம் தர்மம்னு பேசிட்டு உள்ள போய் குத்து 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 வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் அப்புறம் சும்மா பண்ணுக்கா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரேங்க் புஷ் பண்றனோ இல்ல எனக்கு இந்த இதுல ஒரு டயர் மெயின்டைன் பண்ணனோ எனக்கு எந்த மாதிரி கேம் வரானே தெரியும் இதுக்காக ஆட மாட்டேன் சும்மா ஃபன் காரா நீங்க லைவ் பாக்குறீங்க அவ்வளவுதான் அதுக்காக தான் ஈ ஸ்போர்ட்ஸ் கேம் அது ஃபுல்ல தூக்கி போடு ஈ ஸ்போர்ட்ஸ் இங்கடா ஜம்ப் பண்றா இங்க இது ஜம்ப் பண்றான் அந்த ஒரே இருந்து நான் வந்தனே பாத்துறேன் இந்த இவன் தான் குச்சான் நான் போய் அவட்ட ஜம்ப் பண்றேன் அந்த இவன் டைனமோ டிரஸ் போட்டுக்கான் பாருங்க டைனமோ டிரஸ் போட்டுக்கலாம் வந்தா வந்தா அவட்ட போய் கேக்கலாம் ஏய் ப்ரோ ஏய் மேன் வேர் ஆர் யூ ப்ரோ ப்ரோ வேர் ஆர் யூ கோரிங் ஏய் அவட்ட கேளு எங்க போறான் கேளு நான் வந்துட்டேன் ஏய் இங்கடா வா ஓடா முசுகுடு இங்கடா வா இங்க ஓடிட்டு இருக்கான்டா அரே பை ஜம்ப் 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 jump karo bhai bro where you are jumping I will come with you we'll team up velila vaanga velila vaanga velila vaanga paathu kodya bhai mid fail vetti theriya adichu la velila vaanga paathukitiya ey ra laadu illa da potta adichu potta la thekka thekka ey ey super bhai super ey sapya jump padi katran vera level எப்படி இருந்த நம்ம கேம் இப்படி ஆயிடுச்சேடா யாண்டூட சீசன் 2 ஆரம்பிச்சதுல வேற லெவல்ல இருந்தது அழகா இந்த கேம் ஆனா அவ்வளவு கெத்தா இருக்கும் இப்ப என்னடானா சாப்பி தல டாடா 7 உனக்கு இந்த கட்ல எத்தனை கார்டு இருக்கு தெரியுமா சீட் கட்ல நாங்க எக்ல யார் அடிச்சாலும் ஹேக்கர் 1 2 3 4 பங்களாதேசி ஹெர்குலஸ் கேப்ஸ் ரவுண்ட் வந்துறோம் பார் TN50 MGS
என்ன பண்றோம் நாலு பேர் ஒண்ணா இருந்துக்கலாம் நாலு பேர் அடிச்சோம்னா மேஜிக் புல்லட் மாதிரி விட்டு விட்டு பாவம் அந்த மாதிரி அதுல விட்டுரு அவன் நம்ம மாதிரி ஏதோ ஒரு பஞ்சமுடிக்க வந்தவனா இருப்பான் தப்புன்னு விட்டுரு அவன் அடிச்சு ப்ரூவ் ஆகாதா தயவு செஞ்சு அவனை விட்டு பாவம் பாவம் புடிச்சு போட்டு போட்டு தொடுங்க பக்கத்துல இருக்கேன் தொடுங்க வாங்க ப்ரோ ரொம்ப தப்பு லெஃப்ட்ல மட்டும் பாத்துக்கோங்க ப்ரோ டேய் ஆண்ட ரொம்ப வெரியாதா ஆண்ட ஏதோ பண்ணியா உனடவனல பட்டன் தான் போணும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவானே கே சம்ம காடா இல்ல ஒரு ஆளு உனக்குலாம் மரியாதை ரெண்டு அக்கவுண்ட் பண்ணுங்க ஆள் நேர்ல மட்டும் வா யா நீ நஞ்சாமவனே பிதிக்கி அனுப்பி விட்டுறேன் ஒரு ஆளு பட்டன போட்டு எனக்கு கூப்பறாம் புடுங்காலிமா நான் ஒரு நாத்து அம்மா வாடா பேர்டா ஓடிட்டு இருக்க போயிச்சு டின்னரா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுலண்ணா இவெல்லாம் எப்படி இருப்பான் துண்டு பீடி மாதிரி இருப்பான் இவன் எல்லாம் ஆக்க போட்டு குத்திட்டு வந்து அடிக்கிறானா அதான் எனக்கு ரொம்ப காண்டாவும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் ஒரு ஆளு இவனெல்லாம் வந்து ஒன்னு ஃப்ரீயா ஒரு இஎக்சி ஃபைல் கிடைக்குது ஒரு 10 KB 1 KB கிடைக்கும் அதை எடுத்து குத்திட்டு இருக்கிற இடம் தெரிஞ்சு வந்து அடிச்சு இவன் பெரிய ஆளா இடம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல அது கூட சமாளிச்சுக்கலாம் புடிச்ச போச்சு இந்த மேஜிக் புல்லட்டை போட்டுட்டு ஏறனா அவன் ட்ரெஸ்ஸா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ப்ரோ ஏ எங்க இருக்கான் அந்த பங்களாதேஷ் நிக்கா டேய் இன்னும் குதிச்சவ இருக்கான்டா பேலன்ஸ் இன்னும் குதிச்சவ அவனால சாவடிச்சான் நான் அவன சாவடிச்சான் டேய் பாரு ஏகி பாரு கிவர் டெக்னோ மேக் குதிக்கலாம் பாரு டெக்னோ பறக்கறான் பாரு பா டெக்னோ பறக்கறான் டெக்னோ பறக்கறான் என்ன கொடுமைடா இது நல்ல வேற என் டீம்மேட் அவன் என்ன கொல்ல மாட்டான் நல்லா பாருடா இப்படிலாம் பார்க்க கூடாது இப்ப ஹைட்டா பாரு எங்க அவ டீம் ஒருத்தனை போட்டான் எங்க ஐயா அவன் காணோம் கரெக்ட் என்னடா இந்த கண்டல விட்டு அந்த கண்டல தாட்டறதுக்கு முக்குற நல்லா பறக்கிறது இல்ல கலையில ஒருத்தன் மேல ஒருத்தன் டக்குன்னு ஏறி எடுத்து வந்தான் தே ஆர் ப்ரோ பிளேயர் தப்பு தான் எடுத்து வருவாங்க பறக்க தெரியாதடா அவனுக்கு டெக்னோ ஹேக்கர் டெக்னோ ஹேக்கர் ஏம்பா கரெக்ட் தான் எம்எஃப்டி ஃபேன் ஆர்மி பேட் வர்ஸ் கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணிக்கிறேன் நான் யோசிச்சிருக்கேன் இல்ல கரெக்ட்டா அவன் பர்టిక్యులரா ஃபேமிலில தேவலாம் திட்டிட்டு இருக்கேன் பர்టిక్యులரா அவன மட்டும் திட்டறத யோசிக்கணும் இவன மட்டும் திட்டற மாதிரி அந்த பேட் எடுத்து இப்பதான் கட்டுப்பாடு வாங்க வாங்க நீங்களோ நினைச்சு பயந்துட்டேன் நல்ல வேளை திருந்தலடா அவன திட்டறக்குன்னு தனியா வாட்ஸ் இருக்கும்ல ஃபேமிலி எதுக்கு திட்டிட்டு இந்த மாதிரி கேப் மாதிரி பார்த்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் கேப் பேசி
I will change that MF-80 AKM army. நீங்க சொன்னத நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஏய் பட் வால்வேக் இது எல்லாமே யூஸ் பண்ணனுமா? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. நாங்க ESP மட்டும் போட்டா போதும். இருக்குறவன் மூரா புடிச்சிரும். அதே போதும். இவன் வால்வேக் மேஜிக் ப்ளட் போட்டதா கூட நான் வாயிலே அடிப்போம். ESP நான் அமைதியா இருக்க மெயின்டே இவனுக்கு சும்மா இருக்கானு. நான் ESP போட்டா 150 கேடி வைப்பேன். சீரியஸா டோன்ட் மிஸ் இட் மீ சீரியஸா. 100 வெல. ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வந்துறானா? ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து வைக்கறானே எனக்கு. டெக்னோ. அவன் ஒரே அடிச்சா எனக்கு 10 HP வந்துறானே தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் எய்ட் தாவும். பேண்ட் எய்ட் மட்டும் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட். மாத்தி வச்சுக்கோ. ஐட்ட பிக்ல வந்து இது பத்தி வச்சுக்கோ. புல்லட்ல கம்மி பண்ணிரு. அது வந்து எடுத்து வச்சுக்கு தெரியா? ஐயோ. இல்ல எப்படி இருந்தா கேம் ப்ரோ இது? விளையாடும் போது ஒரு ப்ரோ பிளேயர் எல்லாம் இருக்கும்போது அடி வாங்கிட்டு ஒரு கேம் என்ஜாய் பண்ணி ஆடின கேமு சம்மத வேலை மாறிடும் போது ஒருத்தன் வேற லெவல் பண்றான் டெக்னோ. எங்கேயோ ஒரு குரூப் நம்மளுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த கிரேட்ல. என்ன பண்ணுவோம்? வாங்க அவங்க வெயிட் பண்றாங்க, சேர்த்துட்டு வருவோம். அடுத்த மேட்ச் போவோம். ஓகே வாங்க பையன்கிட்ட பேசிட்டு வருவோம். போக ஆள போட்டு பேசிட்டே போ. அரே ப்ரோ பார்த்தே டோன்ட் கில்ஸ் அப்படின்னு பேசிட்டே போ. யோ 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 வாட்ஸ் அப் காய்ஸ். அவன் இருக்கிற கோத்தை ஏதாவது பண்ணிட போறான். ஆண்டு இவன டெக்னோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. தன்யவாத்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு ப்ரீட்டிங் மாதிரி கேளுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு தன்யவாத்னா பையன் நமக்கு அடிமைன்னு நினைப்பான். அப்ப கரெக்டா பக்கத்துல ரொம்ப நேரா மட்டும் குக் பண்ணி ஜம்பிங் ஹேக்கா எங்க நார்மல் ஜம்ப். எனேபிள் பண்ணி எனேபிள் பண்ணலையோ? எனேபிள் பண்ணிட மாட்டானே. சரி பாத்து ஏகே வந்து வீட் பக்கம் நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் ப்ளே மார்க் பண்ணுங்க. வாய்ப்பில ப்ரோ சும்மா தான் வாயில பேசி வரடா. இந்த 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 ஸ்குவாட் இதுக்கு வந்துடா. என்ன பின்னாடி அவனை துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. காப்பாத்த வரட்டாஸ் நான் இந்த அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கல ப்ரோ. டோட்டா பத்தி இப்போ டோட்டா அப்டேட்டே இல்லாம தான் இருக்கிறேன். பிரைஸ் பண்ணி மட்டும் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. வேற எதுவுமே தெரியாது எனக்கு. அங்கிட்ட நேட் போட்டு இங்கிட்ட ஓடுறியே கண்டுபிடிச்சிட மாட்டான். வரட்டும் சாரி ப்ரோ தெரியாம திட்டேன். நீ சொன்னா ஃபாலோ பண்ண. அப்டேட் போய் தனியாவா சொல்லு. தனியாவா தனியாவா ஏய் என்னடா எல்லா பக்கமும் வரானுங்க. தனியே வா தனியே வா. உட்கார முடிச்சிரு. இல்ல வர டக் பண்ணு. படுத்துரு படுத்துரு டக்னு படுத்துரு. அவனும் இங்க டிபிபி எடுத்துட்டான். கால் நிழல் தெரியுது எனக்கு. டிபிபி தான் இருக்கான். நேர் தூக்கி லோட்டாஸ் லோட்டாஸ் லோட்டாஸ். ஆ வேற லெவல் டாஸ். வேற லெவல் டாஸ். ஆ ஜம்ப் பண்ணடா டேய் நீ போ பியரா. அட பாவி. ஹே டெக்னோ ஆ வா வா வாட் எ ட்ரை. பட் புல்லட் எதுமே நம்ம மேல பட்ட போறது நம்ம மேல பட்ட முத்துல. ஒன்லி 3 மெம்பர் ஸ்குவாட். ஒன்லி 7 கில் டே டோக் ப்ரோ. ரெண்டு மூணு பேருமே எஸ்பி தான் ப்ரோ. மூணு பேருமே எஸ்பி. சோ சட் வெடிங்க 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 வெட்ல வா. ஸ்பைஸ் ஹேவ் only 4.4. லெட்ஸ் கோ அவுட் only. ஆ கோணம் மூக்கா போடா. ஒரே மேட்ச்ல இறங்கிருது. ரெண்டு மேட்ச்ல கஷ்டப்பட்டு பிளஸ்ல ஏத்துறது. ஒரே மேட்ச்ல இறங்கிருது. இவனுக்கு பிளஸ் மைனஸ் எல்லாம் விடுங்க ப்ரோ. இவனுக்கு ஒரு கேமை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானே. பிளஸ் மைனஸ் எல்லாம் போறானே. பேதியறானே. ஹேக்க ஐ மீன் ஹேக் பண்ணா மட்டும் தான் பிளஸ் ஆகும். ப்ரோ ப்ரோ ஐ திங்க் என்னென்ன ஒரு காலத்தில் மாசாக இருந்தீங்க இப்போ இப்படி உட்கார வச்சிட்டாங்களா?
நம்ம ஹேக்கர் வரதுக்கு முன்னாடி விளையாடும் போது நம்ம ஹேக்கர் 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 ஓகேவா இனி என் கமெண்ட்ல எப்படி தெரியும் வருது என்ன ஹேக்கே பண்ணல போல நீங்க ஹேக் பண்றது இல்லையா ஏன் வந்து இப்ப அவங்களாம் பண்றாங்க அவங்களாம் பண்றாங்க நீங்களும் பண்ணலாமே அவங்க என்ன ஸ்ட்ரீம் பண்றாங்க ஹேக் பண்ணி நீங்க பண்ணலையா அப்படின போய் கேப்பாய் அடிக்கிறேன் யாருமே எல்லாம் எல்லாமே ஓடி இல்ல எல்லாமே ஓடிட்டாங்க ப்ரோ யாரும் பண்றது இல்லன்னு நினைக்கிறேன் பப்ஜி குத்தி அடிவானா பைத்தியக்காரனாட்ட இருக்குது எங்க கிளிப்ல எந்த சேஞ்சஸ் இல்ல அவனுக்கு பாரிட்டாங்க சந்தோ ராஜி ஹாய் ப்ரோ கிங் ஆஃப் கேம் தமிழ் கேஜிடி ஹாய் ப்ரோ என்ன எல்லாம் பறக்குறாங்க பாரு மேல கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமா ஆனா அந்த அது வராது ப்ரோ எப்பமே அது ஃபர்ஸ்ட் வந்து ஆடி அப்படியே புரையிட்டு அது புல்லட் போயிரும் அப்படிங்கற மைண்ட் செட்ல இருப்பேன் லெஃப்ட்ல வருவாங்களா ரைட்ல வருவாங்க தெரியாது அதனால புல்லட் போயிரும் அப்படிங்கற மாதிரியே ஆடிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து we will be taking இனிமேல் பண்ணனும் பண்ணனும் இனிமேல் பண்ணனும் நீ கேம் ப்ளே சேஞ்ச் பண்ணனும் ஏனா எவன் ஹேக்கர் எவன் லெஜிட் தெரியல அதனால ஒரு ஹேக்கர் கொண்ட திருப்தி நமக்கு வருது அதனால என்ன பண்றேன்னா அழுத்தி புடிச்சிரற அப்படியே டேய் இவன்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆள் எப்படி இருந்தா பங்காளி இப்படி ஆயி விடுவா விடுவா அலற விடுவா பண்றீங்க அவனா எப்படி சொல்லுவான் ப்ரோ ஏரியாவில் துண்டு பிடி குடிச்சிருப்பாங்க இல்லை ஒரு கேங்கு அதில் எவனோ ஒருத்தம் பண்ணிருப்பான் அந்த மாதிரி தான் அவனுங்களா நீங்கள் என்னமோ அவன் இன்ஜினியர் பசங்க கூட போய் கம்பேர் பண்ணுறீங்க லுங்கி கட்டிட்டு துண்டு பிடி போட்டு அழுக்கு சட்டையை போட்டு தெரியுவானுங்களா அந்த மாதிரி அழுகு நீங்கள் என்னடானா இன்ஜினியர் பசங்க கூட போய் மதுரைக்காரனா நான் கரூர்காரன் அடிச்சு குட்டு குட்டா மேல படும் நைட் ப்ரோ ப்ளேஸ் யாண்டு ப்ளே பண்ணலையா அவங்க இந்த கேம் விட்டுட்டாங்க வேற இல்லை இல்லத்துல இறங்கறாங்க அவங்க லைட் விளையாடுறாங்க அவங்க இந்த கேம் ஆடுறது இல்லை அவங்க இன்ஜினியர் படிச்சாங்க பாவம் ப்ரோ ஆமா வேற லெவல் ரா டெக்னோ வேற லெவல் பட்டன் வேற டைப் போல இருக்குது இல்ல இல்ல ப்ரோ அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல ப்ரோ தெரிஞ்சு போயதால அடிச்சா ஏய் ஆண்டு அது எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன்டா அவங்களிடம் ஒன்றும் இல்லை ஒரு பையன் பேனை மட்டும் வைத்திருக்கான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டு இந்த இந்த கேம் நான் ஸ்குவாட் வைப் பண்ணி ரொம்ப மாஸ் ஆச்சுயா சீரியஸா இந்த கேம் நான் ஸ்குவாட் வைப் பண்ணி ரொம்ப மாஸ் ஆச்சு சத்தியமா இந்த சீசனுக்கு இன்னைத ஸ்குவாட் இல்ல பண்ணே இடையில அந்த மூணு பேர் ஒருத்தங்க தான் அது பண்ண ஸ்குவாட் வைப்ல பண்ண ஆனா இருந்தாலும் கேம் இல்ல கருமதி எனக்கு இந்த பாட்டு நாலு கும்பலா வந்தா மட்டும் தான் நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட் வைப் பண்ணி நினைக்கிறேன் ஆமா ப்ரோ உங்களுக்கு ஒழுங்கா வந்தா நீங்களே பண்ணிடுவீங்க ஒழுங்கா வந்தா நீங்களே பண்ணிட்டு போயிடுவீங்க ஃபுட் ஸ்டெப் கவுண்ட் உங்களுக்கு ஒழுங்கா வர மாட்டீங்க இல்ல என்ன பண்ணுது வரா கேம் கேம் ஆடுறாங்க நீங்க எடுத்து போறீங்க கேம் ஆட மாட்டீங்க
கார் 98 இது எடுத்தாலே எப்படியும் பீக் எனக்கு முன்னாடி பண்ணுவான். இருங்க இருங்க எடுத்துக்கிறேன். டெக்னோ நீங்க ஏன் ஸ்பாட் பண்ணிட்டீங்களா? சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆமா ஆமா விடுங்க, நாளைக்கு எடுத்துறீங்க கேடி விஷயம் பார்த்து போயிடும். நாங்க அப்படியே கேடி விஷயம் பத்து பேரும் இதுல வேற வின்டர் ஏசியால தாண்டி வர வராங்க. ஒரு நாலு தாண்டிச்சு இந்த டைம் ஏய் நிக்கா மூட தாண்டு மாட்டே டவுட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. இந்த இதுல எல்லாம் நோ மோர் கார் 90 மோஸ்ட்லி தெலுங்கு அண்ட் ஹிந்திக்காரன் தான் ஹேக்கரா. ஏன் தமிழ்காரன்லாம் எவனும் ஹேக் பண்ணுறது இல்லையா? ஏன் லைவே பண்ணுறாங்களே உங்களுக்கு தெரியல? அது எப்படி ப்ரோ ஹிந்தி தமிழ் ஏன் ப்ரோ பிரிக்கிறீங்க? ஹேக் பண்ணுறவன் எது வேணா பண்ணுவா, அவனுக்கு என்ன மொழியா தேவை? அவனுக்கு ஹேக்கே உறுதியில் இருக்கு, அந்த ஹேக் எடுத்து பண்ணுறது இல்லாமல் இல்லை ப்ரோ. நேற்று செத்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஹேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் சொல்லுவேன். அப்படியா? நேற்று போய் பார்த்தேன், சும்மா போனேன் லைவ் கட்டானவே. அடுத்த லைவ் இருக்கிற லைவ் வந்தது பார்த்தா செத்துட்டு ஹேக்கர் 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 கத்திட்டு இருந்தேன். மொழி இல்லல ப்ரோ, ஹேக் பண்ற எல்லா மொழியும் பண்ணுவாங்க. தெலுங்கு ஹிந்தி எல்லாம் கிடையாது. எங்கமே புடிக்க தெரியாம அப்படியே ஆஃப் பண்ணி வந்துட்டேன். நைஸ். ஏ ரெண்டாவது எதோ ஸ்குவாட் வந்துச்சா? எத்தனை ஸ்குவாட் வந்துச்சு உங்களுக்கே தெரியாது? தமிழ் ஆளுங்க இப்ப எத்தனை பேர் கான்குவரில் இருக்கானு தெரியுமா? அந்த பேர் வந்து ராக்ஸி, ரேஷ்மா, ஜூலியானா, இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்க. மேலே போய் பாருங்கள், எல்லாம் தமிழ் அழகுதாக இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் அவனுக்கு வந்தானே தெரிஞ்சிடும்ல ஐடென்டிட்டி. இருக்கலாம், அது ஆண்டுவா கூட இருக்கலாம், கான்குவரில் அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம், அவன் அந்த அக்கௌண்ட்ல கான்குவரில் இருக்கலாம். அந்த அக்கௌண்ட் நேம் ரேஷ்மாவா இருக்கலாம், நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். இதானடா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஆஹா, மானம் கெட்ட பாட்டு. உன்னை அவ்வளவு தூரம் ட்ராக் பண்ணிட்டு வரேன், தப்புனு பேசிட்டு அவங்க கிட்ட பத்திகார பாட்டு. நான் கேடி ரேஷா எப்படியே ஒரு 5 கிலோ எடுக்கலாம்னு பாக்குறேன். முடியாது போலயே. இது ஒரு 5 கேடி ரேஷா ஏத்திட்டு அப்படியே நிப்பாட்டிடலாம். ஆண்டு அப்புறம் லைவுக்கு மட்டும் விளாட்டு அப்படியே விட்டுரும். பாக்குறவங்க கேட்பேன், எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஓ 5 கேடி, ஓகே ஓகே டீசென்ட் தான் பரவாயில்ல அப்படின்ட்டு போறாங்க. விளாண்ட மேட்ச் எவ்வளோ? 30 மேட்ச். என்ன இவன் ரீலோட் பண்றதுக்குள்ள டெக்னோ முடிச்சிட்டான். டெக்னோ என்ன தேடி தேடி போற? போயிட்டு அதுதான் நான் போயிருப்பேன். அவர் ரொம்ப ஒருத்தர் இருந்தவன் கொம்பேரி மூக்க சீனா போட்டான். ட்ரைய கட்டிட்டு வரணும், ஏதோ அவன் காலேஜ் மாதிரி. அவனே வேலைக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது, காலேஜே அவன் மாதிரி அப்படியே ரொம்ப ஓவரா சீனா போட்டான். எனக்கு செம்ம காண்டாயிருக்கு. நான் காலேஜே, அந்த காலேஜே வேணாம். படத்துல பாத்த மாதிரி காலேஜ் இல்லையே, ரொம்ப வருத்தமா. அதுக்கப்புறம் போனா பாருங்க, ஒரு காலேஜ் படத்துல பாக்குற மாதிரி இருக்குது. எங்க காலேஜ் இருந்து ப்ரோ ஜிஆர்டி, படத்துல பாக்குறது டபுள் மடங்கு இருக்கும். அப்புறம் தான் வாழ்க்கை என்னங்கிறத அங்கே தான் கற்றுக்கிட்டேன், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ஃப்ளாருக்கு போகலையா? எதுக்குன்றேன். ஏன் அங்கே போவானே? பாத்தியா மேக்னெட் மாதிரி? ஏன் எப்படி ஏறி பார்த்தா பாத்தியா? அத வேற லெவலு. டெக்னோ என்ன கார் இறந்து போற போகுது? என்ன இறந்துப்பா, கம்மியா இருக்கடா. உங்க ஸ்பீடா போடா டெக்னோ, ப்ளீஸ் ஃப்ளை ஃப்ளை டெக்னோ ஃப்ளை. ஓகே
விஸ்காம் தான் கெத்து விடுங்க அடையாம இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ விபிஎன் போட்டா எந்த ஒரு விஸ்காம் படிச்சிட்டு எல்லாம் இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கேமரா தூக்கி அலையறாங்க ஊரு ஊரா அப்பள இல்ல ப்ரோ இது எந்த படிப்பு இருந்தாலும் அதுக்கான இது இருக்கு இன்ஜினியர் படிச்சவங்களுக்கு நிறைய ஓபன் ஒரு ஒரு காலத்துல இன்ஜினியரிங் நானும் எல்லாம் போய் அதில் தொப்புன்னு விட்டாங்க ஒரு அளவுக்கு தான் அதுலேயும் ஆட்கள் எடுக்க முடியும் என் ஃப்ரெண்ட்ல இப்போ வரைக்கும் 10,000 சம்பளம் தான் போயிட்டு இருக்கான் 2 வருஷம் கிட்ட ஆக போகுது பணக்காரன் தான் ஆனா அவனோட பேஷன் அது வேற எதுக்கு இப்போ அதுக்கு வர முன்னேறதுக்கு எதுவுமே இல்லை ஒரு கமெண்ட் மொபைல்ல விளையாண்டா ஹேக்கர் அடிக்கிறானு உங்க லைவ் பார்க்க வந்தா உங்க லைவ்ல வேற லெவல் அடிக்கிறானு ப்ரோ மொபைல் ஹேக்கர் வராங்க ப்ரோ என்னோட என்னோட டயரு அதுல இது ப்ரோ பிளாட்டினம் கூட இல்ல கோல்டுல இருந்தேன் ஒரு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கோல்டு இதுல ஆடி மொபைல் ஆடினேன் அதுல ஒருத்தன் ஜம்ப் பண்ணிட்டு வரான் என் கூட ஆடினு ஒருத்தன் அதுக்கப்புறம் ஆடவே இல்லை அந்த ஒரு நாள் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு ஈவினிங் ஆடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் ஆடவே இல்லை கேமியே ஏய் ஓபனு ஓபன்ல வரான் அங்கங்க ஓபன்ல ஏய் உள்ளே ஆள் இருக்கு உள்ள ஆள் இருக்கு புடிச்ச 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 போட்டான் போல என்னடா எங்களுக்கு ஏதோ குடுங்கடா கோடிடுறா அவர் லீடர்ரா ஏதோ சொல்லிட்டு பண்ணுங்கடா ஏய் விட மாட்டடா மூஞ்சி மேல செந்து போடா விட மாட்டடா யார் நான் இக்கல ப்ரோ ஐ அது யான் எடுத்தது ஏய் எங்கடா இருக்கா என்னோட ப்ரோ நான் ரோஜா பண்ண ரெண்டு பேர் முடிஞ்சி ரெண்டு பேர் வாங்க சர்ச்சில யாரா இருக்கங்களா ஆண்டு இல்ல அது நீ டெட் நோட் தான் கேக்கணும் ப்ரோ என்ன ஆச்சு அந்த 6x கா சண்டை போட்டுருக்கீங்க எங்கிட்ட இருக்கு ப்ரோ ஸ்ப்ரே பண்ணான் ஸ்கோப் கார்னேட் இல்லைன்னு பார்த்தேன் 4x சட்டம் உங்களுக்கு வேணாமா சரி குடுறா ஏதோ ஒரு குடுறா எடுத்துங்க எடுத்துங்க 6x போட்டோம் எடுத்துங்க என்ஜாய் என்ன கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அந்த ஆளே பார்த்துருப்பீங்களா போய் அடிங்க ஏன் ரொம்ப சீனா போறீங்க போய் அடிங்க போங்க போங்க டெக்னோ நீங்களும் அடிங்க போங்க நாங்க வேடிக்கை பார்க்கறோம் நான் கார் எடுத்து வைக்கிறேன் அடுத்த ஸ்பாட் இருக்கு ப்ரோ ஆ கார் எடுத்து வைக்கிறேன் அடுத்த ஸ்பாட் போங்க ஏய் எங்க இருந்து அடிக்குறா என்ன எடி அடிக்குறா உங்களை அடிச்ச அவன்டா நான் இல்லடா எடி நீ பைத்தியக்காரனே ஏய் எங்க இருந்து அடிக்குறா ஏய் பாத்துட்டேன் ஆ மிட்ஃபைல் வெயிட்டி கில்டா ஆ சாரி பாஸ் ஒரே ஒரு பிளர் தான் அடிச்சு செத்து போய்டா அதான் முன்னாடியே பாத்துட்டீங்களா அடிச்சிருக்கலாம்ல முன்னாடியே பாத்துட்டான் இவ்ளோ டேமேஜ் நம்ம டீமுக்கு தேவையா அடிச்சிருக்கலாம்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குல நல்லா இருக்குல யார் கிட்ட வரணும் இந்த மேட்ச் நல்லா இருக்குன்னு சொன்னா டீசன்ட்டா இருக்கும் டீசன்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஏய் நீங்க தான்டா ஹேக்கர் ஆட்ட மாதிரி எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இதோட டவுட் இருக்குது ப்ரோ 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 இது போய் ஏதாவது குத்திட்டியாடா இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஏய் எனக்கு வேணடா அந்த இத ஒன்னு குடுடா நான் எல்லாம் லெஜிட் ஏய் எங்களை அடிக்குறாங்கன்னு சொல்லி காண்டாயி நம்ம பாலி இல்ல வாட் ஆர் யூ டுயிங் மேன் வை மீ இருக்கான் சீரியஸ்லி டூட் ஸ்பீட் ஆக்சலா போறாரு கேம் ஏய் டக்கன இங்க இருந்து அங்க போனடா டப்புன இப்ப டெலிபோர்ட் ஆயி ப்ரோ ரெண்டர் ப்ரோ இருக்கு ரெண்டரா சரி பறந்து காட்டு போட்றதா போட்டே அப்படியே பறந்து காட்டு ஹாய் ப்ரோ செந்தில் குமார் யாண்டும் டெக்னோ ஏஎஸ்பி அதா அதாவது லைவ்ல என்ன காமெடியா பேசுறாங்க என்ன சீரியஸா பேசுறாங்க அந்த டோன் தெரியாது இல்ல ஆமா லெஃப்ட்ல டிராப் கொடுத்துருப்பா மலைக்கு பின்னாடி அவன ஏஎஸ்பி குத்துனா நாங்க எதையா சாவறோம் அடப்பாவிடா
எந்த மலைக்கு பின்னாடி ப்ரோ? பிரிட்ஜில தான் லாஸ்ட் ஜோன் நினைக்கிறேன். 10k ஹார்ட்ஸ் இப்பதான் ப்ரோ பார்த்தேன். சூப்பர் ப்ரோ, வேற லெவல். மொபைல் அந்த அப்டேட் அடிச்சு வர்க் ஆகுமா மறுபடியும்? ரெண்டர் ஆகுது ப்ரோ, ரெண்டர் ஆகுது. ஏய் ஹalleluya, எல்லாம் எல்லாம் ஓடுறாங்களா? டேய் இல்ல 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 இல்ல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கடா இருக்குவே. ப்ரே பண்ணுவோம்டா கண்டிப்பா. முடிஞ்சோடா நம்ம. மொத்தமா இன்னைக்கு வீடு வீடு கட்ட போறாங்கடா. வந்துட்டீங்க எப்படி? எங்க இருக்கான்? அப்புறம் நீ போய் ஜார்ஜா பூல்ல இறங்கின ஓபி ஸ்குவாட 1v4 அடிக்கலாம். இங்க ஒருத்தன் 100 பாட்டு ஓபன்ல வரான்னு அடி விடுவாரு. ஏயா பேசு, அது நூப் ஸ்குவாட் ப்ரோ, ஓபி ஸ்குவாட் இல்ல. ஓஹோ பாத்தீங்கன்னா அவன் ரிவால்வரை வச்சுட்டு அரை மணி நேரமா என்ன அடிச்சுட்டு இருந்தான். அவன் ESP லாக் ஆயிருக்கும், வேற எங்கேயும் அடிச்சுட்டு இருந்துருப்பான். நீங்க நல்ல பிராண்டா வாங்கிருப்பீங்க. தெரிஞ்சு பாத்து யூஸ் பண்ணுங்க, ஏதாவது பேனர் போட்டுட்டு போறாங்க. சும்மா அப்படியே போய் ரப்பா யூஸ். ப்ரோ ப்ரோ மறக்காம, ஹலோ வீவர்ஸ் गाइस, வீவர்ஸ் தப்பா நினைக்காதீங்க, இவங்க கலாய்க்கறாங்க என்ன. சோ அப்பா அவங்களே தெரிய நம்ம டூ ஸ்குவாட் பாரு, அவங்களே அழைச்சிடுவாங்க. இல்ல இல்ல டெக்னோ இப்ப பேசினா கேட்க மாட்டாரு, டிஎம் பண்ணினா தருவாங்க. ஆமா டிஎம் பண்ணினா வந்து ஸ்பெஷல் ஸ்கிரிப்ட்லாம் தருவாங்க உங்களுக்கு. ஒன்லி ஃபர்ஸ்ட் கேப்பாங்க, டிஎம் பண்ணி கேப்பாங்க. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பெஷல் கிஃப்ட் எனக்கு கொடுங்க ப்ரோ, அடி பாய் என்ன ப்ரோ நமக்குள்ள அப்படின்னு கேட்பாங்க. ஆ ஒரு நாளைக்கு 100 ஸ்கிரீன்ஷாட் போடுறான். இவன் ஹேக்கர், இவன் கையால செத்துட்டான், இவனை சும்மா விடக்கூடாது. இவன் ஹேக்கர், இவன் கையால செத்துட்டான் ப்ரோ. இவன் எய்ம் பாட்டு ப்ரோ, இந்த கிளான்ல இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது ப்ரோ. நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அவனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறான். அவன் போட்ட பேர்லயே பாதி பேர்த்த நான் மனப்படம் பண்ணிட்டேன் இவனுக்கு எல்லாம் ஹேக்கர்னு பார்த்தாலே. பிளார் யூஸா பட்ட பிளார் இருக்கு. இல்ல ப்ரோ, எதுவும் இல்ல. அதையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் எங்கேயோ இருக்க ப்ரோ, வாண்டடா கூப்பிடுறோம் நம்ம அதை வச்சு. வந்தான் AWM-ஓ இல்ல ப்ரோ, சாவே எடுத்துட்டு போயிடுவான். டெக்னோ சேனல் லங்கன் கேமர், LANKAN கேமர். என்ன ப்ரோ பிரச்சனை உங்களுக்குலாம்? இந்த பக்கத்துல ஜோன் இருக்கு, ஜோன் இல்லையே. அதானே ஏய் மேல குதிக்கறான் ஒருத்தன், ஏர்ல குதிக்கறான் ப்ரோ, ஏர்ல குதிக்கறான். ஐயோ போயிரலாமா? வெயிட் பண்றேன், நீங்க ஏதாவது முடிச்சிட்டு. இத குதிக்கறான் என்ன, உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? சீரியஸ்லி டூட்ஸ், நாலு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ப்ரோ அது குதிச்சான் ப்ரோ, அதான் தெரியுதே, குச்சி குச்சி போயிட்டு இருக்கான். இல்ல சொல்லி நான் நாக்கு ஏவனா பேன்ல அடிக்கறான் ப்ரோ. ப்ரோ வாங்க 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 ப்ரோ, வாங்க வாங்க வாங்க, ராஷ் எடுக்கலாம் வாங்க. ஸ்மோக்கை போடுங்க, அவனுக்கே ஸ்மோக்கை போட்டான், அவனே ஸ்மோக்கை போட்டான், தப்பு பண்ணுறான் அவனே. மேஜிக் புல்லட் போடாத ராம்பிளே, இந்தா ESC மட்டும் போடுறா. பக்கத்தில் போடா, இதுவாக போட்டு போடாடா, முதல்ல நீ பக்கத்தில் போடா. இது அடிங்க, அடிச்சு கொல்லுங்க அவனை, சும்மா விடாதீங்க. எனக்கு போடாதே கூட விடாதா. ப்ரோ லாக் ரெண்டர் 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 ரெண்டர். ஏய் எங்கடா ஆளா முடிஞ்சிட்டானுங்களா? ஏய் பிரிட்ஜ் கடயில போயிட்டாங்களோ. சரடா கீழ குச்சடா அவன். வரீங்களா பேக்கப்க்கு? நான் எல்லா ரெண்டு பேரா குச்சாதான். நான் லூட் அடிக்காம வர மாட்டேன். மம்மி அதான் எல்லாத்தையும் கழட்டி வைக்கறான். ஏய் குற்றம் அவனே ஹேக்க போட்டா. யாருகிட்ட என்னடா ஏட்ட இது வெச்சிட்டா? என்னடா அடி வாங்குற நீ?
என்னடா பசங்க பாவம் ப்ரோ ஹேக் போட்ல ப்ரோ சிக்கி போட்டே வா டேய் மேல சிக்கி அப்படிலாம் போட்றாதீங்க ரெண்டர் வேற ஏய் அவன் ஹேக் ஹேக் பண்ணலடா நான் சொல்றேன்டா எப்படி இல்ல ஸ்மோக்ல அடிச்சிருப்பான் போட்டு அடி தட்டி இருப்பான் அவளே பாவடா அவள புடிச்சு அப்பாய் புடிச்சு சாரிடா ஏன்டா நீங்கலாம் வந்து பிரிட்ஜ் கேம் பண்ணீங்க கே ஓரமா புடிச்சு நிக்க வேண்டியதானே பாக்கலே இப்டி தான் ஒளிச்சிட்டு இருக்க டீடா கலவர பூமியில வந்து காத்து வாங்கிட்டு நான் வண்டி எடுத்து வரேன் வாங்க சாரி ஃபார் யூ பை என்னடா ப்ரோ இதெல்லாம் எனக்கு இல்ல செட்டிங் எதுமே வைக்கல அதனால ஒரு மாதிரியா இருக்கு ஃபியூல் இல்ல ப்ரோ அந்த சைடு ஏய் முன்னாடி ஒத்த ஓடுறோம் ப்ரோ ஆமா பாருங்க ஐயோ அவங்க வந்து வீட்ல ஒத்த ஓடுறாங்க வளைச்சு வளைச்சு கூப்பிட்டு வராங்க நம்மளே எங்கடா இருக்காங்க ஜோன் போனும் ஏய் அம்மா ஓடுறாம் பாரு கிராஸ் பண்றா ப்ரோ ஒரு அடி உனக்கு ஒரு கிட் அப்ப ஏறி படிக்கலாம் வாங்க போ இல்ல இல்ல ஜோன் போனும் நான் ஃபியூல் இருங்க கார் எடுத்து கவர்ல வெச்சிட்டு ஃபியூல் போறேன் ஏய் ஜம்ப் பண்றா ஜம்ப் பண்றா ஏய் மேல போ இப்படி வந்து கார குடு மேல போடா மேல போ மாட்டானே ஜோன் வேற சிரிசா இருக்கு கேம் போலாமா ஜோன் போலாம் போலாம் நீங்க நாக் அவுட் ஆயிட்டீங்கனா கஷ்டமே என்ன பண்றது இல்ல கோல்படாத விட்டு போயிரும் ஏய் இதுல நல்ல ஃபியூல் இருக்கு ஏய் டேடா ப்ரோ ஏய் வந்திரு ஓடி போயிரவும் ப்ரோ மேல இருக்கா ப்ரோ வாங்க என்ன ப்ரோ வந்திருக்கீங்க எங்க இருக்கா மா என்ன அப்பா டெலிபோர்ட் ஆறா ஐயோ வாங்க வாங்க லேகா இருப்பான் ஜோன் வாங்க ஜோன்ல அடிச்சிட்டோம் ஏறுங்க ப்ரோ ஏய் டேய் ஓடுறா பனா அவ்ளோதான் டேய் இவனா இவன் நிறைய கில் எடுத்துட்டானே வாங்க வாங்க டேய் நிப்பாட்டு வரோம் ஏன் நிப்பாட்டு வரோம் ஜோ ஏய் நான் நிப்பாட்டுறா யா வாட்ட பட்ட அவ ரிவைவ் எடுத்துட்டு இருக்கான்டா ரிவைவ் எடுக்கறானே நிறுத்து 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 அவன் ரெண்டர அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கான் அவன் அட நாக்கோட் பண்ண பிரச்சனை என்ன நாக்கோட் ஆனது குப்பிட்டு எடுத்துட்டேன் நான் எங்கடா இருக்கான் மார்க் போட்டு பண்ண எனக்கு தெரியலடா ப்ரோ எங்க ப்ரோ எங்க ப்ரோ அவன் முடிச்சு விடுங்க இல்ல நான் பின்னால வந்து அடிப்பேன் சாம மேல டேய் என்னடா அவன் உன் டீம்மேட் ரிவே பண்ண போய்டான் திருப்பி ப்ரோ என்ன தெரியல செத்து வாடிடாங்க போயிலடா ஆ வாங்க 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 அப்ளை பண்ண பட்டா முடிக்கலா யாண்டு நான் அதுதான் வெயிட் பண்றேன்டா டப்புனே போய்டேன் அய்யோ ஏ கில் போச்சே கில் போச்சே அதுக்கு தான் ப்ரோ நான் அப்ளை எடுத்துக்கலாம் ப்ரோ அப்ளை எடுத்து போங்க யா டெக்னோ எடுத்துக்கலாம் போலாம்டா ஓகே மிட் ஃபீல்டர் வரடா அய்யோ எதுக்கு குடுத்து தெள்ளியே செட்போ ஐய்யே பச்ச பண்ணடா டப்புனே அந்த வெஹிக்கிள் செட்வாட இருக்க கூடாது இந்த வெஹிக்கிள் தூக்கிடலாமா இல்ல அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வர மாட்டேங்க நீ நிற்றா அதானே புடிச்சுடுவா ரிவே பண்ண முடியுமா இதுல டெக்னோ நிப்பாட்டுங்க டெக்னோ இங்க நிப்பாட்டுங்க டெக்னோ ரைட் ரைட் வேணாம் இங்க நிப்பாட்டீங்கனா ஓபன் அடிப்பாங்க சம்பந்தம் இல்லாம அந்த பங்க கிட்ட போயிரலாம் பின்னாடி எவனும் வர மாட்டானா என்ன அந்த வண்டி சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் சரி வாங்க டெக்னோ எத்தனை பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் தானா என்னடா திருப்பி மூணுல பீ பீட் இருக்க நீங்க ஏன் ப்ரோ வந்தீங்க ஐயோ ஐயோ பாவி ஹெல்த் கட்டியா இருக்கு எட்டி கூட கூட்டிட்டு வந்தியடா கார்ல யாரோ உட்கார்ந்தவங்க கூட பாக்க பட்டியடா நான் டெக்னோ வாங்க போலானாரு சரி வாங்க டெக்னோ கூட எட்டியடா குடிட்டு விட்டுக்கறாரே நான் ஆவற மாதிரி தெரியல அவனுக்கு வெத்து அவனுக்கு வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பானே அவன் வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பான் வேற வழியே இல்ல அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏகேஎம் பிரிட்ஜ் கிட்ட படுத்துட்டு இருக்கான் நம்ம இப்படி சுத்தி போனா இல்ல மேஜிக் ரூட்டிங் ஆன் பண்ணறது பாரு வாய்ப்பு இருக்கா என்ன ஏய் பிரிட்ஜ் கேங்கட் போனே தடி வாங்கணும் அந்த மாதிரி தடி வாங்கி தொலைய போறடா வாங்க ப்ரோ பாத்து இங்க வந்து ப்ளே பண்ணி தொலைய போறா பட 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 மலைய பாத்து என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு ராஜா டேய் என் கில்லும் வரல அவன் நாக் அவுட் ஆன நியூஸ் வீடியும் வரல என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம பத்தி எப்படி தெரியுது ஒரு பக் இருக்குங்க ஆனா அது ஜோன்ல இல்ல சரி இப்பதான் ஆவுது நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டாம் ரெண்டர் ஆது இப்ப ரெண்டர் ஆது அது ரெண்டர் ஆது லாஸ்ட் 20 செகண்ட்ல கிளம்பிரலாம் இல்ல வண்டி பகைக்கிறார் வா வா 10 செகண்ட் தான் கிளம்பணும் இப்ப
இல்லடா இப்பறா தப்பிச்சானுங்க கேக்கே பாக்கறேன் இத பலக்கற ஹேக் போட்டு சரரும் பறந்து வந்துறானுவா மேல பாருங்க மேல பாருங்க டிராப் கூடவே வரானே பாருங்க வந்தால வரான் என் வேக்கி ஜாக்கி வந்து பப்ஜி பிசில ட்ரை பண்ணாரு கஷ்டப்பட்டு அதுல வந்தா உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஜம்ப் அடிச்சானா அப்படியே மேல டிராப் மேல இருக்கு ஏண்டு வேக்கி ஜாக்கி என்ன பண்ணுவோம் கேவ்ஸ்ல போய் டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போய் பறந்து அந்த மேல டிராப் மேல விழுவா போயிரு ரொம்ப கஷ்டப்பட்டு டிராப் விழுந்தே ஒரு ரா டிராப் மேல விழுந்துட்டு அங்கேயே டிராப் எடுத்துட்டு அப்படியே டிராப்போடய கீழே வருவார் பப்ஜி பிசில இவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஒரு ஜம்ப் அடிச்சானா அப்படியே போயிடுவா என் மேல கூட போலாமா வாங்க ஏன் கூட வெளிய வந்துருக்கேன் வீட்டுக்குள்ள இந்த வீட்ல இப்படி ஏத்திச்சிருக்காங்க எப்பறா வலி போய் காரத்துல போய் சொருகியா இல்லனா தூரம் தந்தலாம் ஜெயிக்க முடியாது எந்த வீட்லடா இருக்கா மார்க் பண்ணு இந்த இருக்கா இந்த レッド கலர் வீடு அவன கிட்ட ஜோன் இல்லையா இருக்கா நாதர் எப்படி அடிக்குது இது எது கேப் இருக்குமா பைத்தியார நாய் கரெக்ட்டா ஓபன் ரொம்ப அடி நீ அவன அடிச்சி இல்ல அத அவன் அடிச்சுட்டான் மேல ஒட்டன வரல انا கீழே எட்டி பார்க்கலவனிங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல நம்ம கிட்ட தான் ஃபோன் இல்ல அவனுக்கு ஓ பாத்துட்டேன் ஃபோன் இல்ல மார்க் பண்ற எடுக்கணும் கொஞ்ச இருங்க எங்க பாத்தனே ஏ பீக் பண்ற பரா மேல டெப்ல மேல லெஃப்ட்ல ஓகே எங்க ஒட்டன பாத்தேன் bro அந்த டோர்வே ஓ ஓகே டோர்வே அந்த சைடு லெஃப்ட்ல பீக் ஏ ஏண்டு ஏண்டு ரைட்ல பாரு கீழ பாரு ஓடி இருக்கானுங்க பானோ சிட் திருப்பி நாக் அவுட் ஆயிட்டான்டா அட பானோ சிட் ஓடி இருக்கான் பாரு வால் கிட்ட பாரு ரைட்ல அந்த வேர் ஹவுஸ் பாரு தம்பி டேய் யாண்டு பாரு
இந்த வேரஸ்ல பாப்பியாண்டா இங்க பாப்பியாண்டா பாறறோம். ஆ அங்க தான்டா இருக்கானுங்க. முடிஞ்சிட்டா வரட்ட முடிஞ்சிட்ட. அவனா தான் அப்படியே வந்து வர்க் பண்றான். ஏய் அவ்ளோ போய்டான். இது இது இப்ப நான் வண்டி எடுத்து உள்ள போணும் bro. என்னடா கஷ்டம். டேய் இவனை நாக் அவுட் பண்ணிருக்கான்டா. அவன் திருப்பி ஸ்மோட்க்கு வரட்டடா அவன். ஏய் அட ரைட்ல 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 ட்ரீல ட்ரீல ரைட் ட்ரீல. ஆ அந்த ட்ரீல வந்து பீ பண்ணா பாரு இப்ப. ப்ரோ எந்த ட்ரீ மார்க் பண்ணு நானா ட்ரை பண்றேன். ஆ அந்த ட்ரீ தான் பீ பண்ணா அதல பீ பண்ணா. உன் கேமரா தான்டா பார்த்தேன். போவாதடா நேடு போவாதடா போ மன் அவ்வளவு தூரம் போவாது. பச்சி பிசி இல்ல. அந்த இல்ல லெஃப்ட்ல பீ பண்ணா அப்படியே. ஓகே. ஆ அந்த ட்ரீ அதே ட்ரீ. அவன் தான் படிறானே. மினில ஏறிட்டானுங்க. நான் தான அடிக்குது மினில. ஓகே சாரி பா தெரியாம. கன் ஷாட் கேக்கலையா? ஆ அந்த ட்ரீ தான்டா கன்ஃபார்ம். நான் பார்த்தேன் ஒயிட் கலர் ஏதோ Dress போட்டுறான். ஆமாமா இருக்கா இருக்கா. நைஸ். அவன் கிட்ட பேசி புல்லட் வருதுடா. ஆமா என்னோட கிரேனேட். ஓ என்னைய பாத்துறானே சோ bro. சிவா bro. சிவகுமார் bro. அதனால அந்த வீட்ல தான் அடிச்சிருக்கேன். வீட்ல ரெண்டு பேர் இருக்கானேடா. அவனுக்கு ரெண்டு பேரும் வாங்கடா. நாமா ஓடுங்க வரானே அப்படி தெரியும். அதனால தான் ஒரு சலசலப்புள்ள எம்பளே போட்டேன். காம்பவுண்ட் கிட்ட தான இருக்கானுங்க. காம்பவுண்ட் கிட்ட தான் இருக்கான். என்ன பாத்துட்டு இருக்கான். காம்பவுண்ட் கிட்ட தான் இருக்கான். அடிப்பான் நீ அடியே. ஓரடி வாங்கிட்டான். நாக் அவுட் பண்ணியானே? இல்ல இல்ல இல்ல. எத்தனை டிப் நாக் அவுட் பண்ணுவான்? நிரண்டல் மோதி. ஓரடி வாங்கிட்டான். ரெண்டு அடி. ரெண்டு அடி வாங்கிட்டான். யாரா முன்னாடி ரெண்டு பேர் ஏறிங்களாடா? நான் கீப் பண்ண மாட்டேன். வேற வேற வெயிட் பண்ணுங்க. நான் ஜோனுக்குள்ள தான் இருக்கேன். அவர் கடைசியால இப்ப என்ன பண்ணலாம் அவர் ஆன் பண்ணணும்னு நினைச்சா என்ன ஆன் பண்ணலாம் என்ன ஜிஜி பாய் ஜிஜி ஹே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் பண்ணுங்க நாங்களும் ஒரு மேட்ச் அவன் அவன் சொல்லிடுவான் மொத்த டீம் உன்னை நம்பி தான் மச்சான் இருக்கு எல்லாத்தையும் ஆன் பண்றான்ன்றான் நேடு போட்டான் மறுபடியும் நான் போட்டேன் அவன் இவங்கிட்ட என்கிட்ட மட்டுமே கிட்ட வந்து பாடி பாக்குறான் ஏய் தட் வாஸ் மை கில் கோ வாட் முடிஞ்சு போச்சு ஜிஜி பாய் ஜிஜி ஹே நைஸ் 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 மைனஸ்ல போனா மட்டும் ஒரேடியா புடிக்கிறாங்க பிளஸ்ல குடுத்தா மட்டும் கொஞ்சோட்டு குடுக்கறாங்க இந்த கில்லி குடுக்கறாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அடிக்கிறவன் தான் ஹேக்கர்னு தெரியுது இல்ல பாத்து பண்ண வேண்டியதானே எப்படியா பண்றது மிஸ்டர் பப்ஜி டோன்ட் கில் மீ நான் எழுதி வச்சிட்டே போறேன் அப்பயும் கில் பண்றான் தியார் அது மென்மே சொல்றீங்க நீங்க என்னடா டெரரா சொல்றீங்க அத நான் அதுக்கு நானா அது ஒண்ணும் பண்ண முடியாது bro மென்மையா அப்படியே உனக்கு இல்லாத ஸ்லாட்டா வெளியா நான் பண்ணலையே நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் வெளிய வந்துட்டேன் வெளிய வாடா குத்திட்டு இருக்கடா வெளிய போறோம் அது நம்ம முட்டாள் தான பெரிய ஹேக்கரோட உள்ள இருக்கானு தெரிஞ்சோம் பெரிய ஹேக்கர் அவன் டட்டியோட வந்து குத்திட்டு இருக்கான் பெரிய ஹேக்கரா வரியடா தம்பி மே ஓகே நான் போறப்போ ஹியூமன் கால் நைட் ஏ ஆர் நார் ஆடு ஆடு நான் இல்ல இல்ல விடுங்க ஆடு 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 இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படியே நைட் வந்துறேன் அப்படியே இருக்குமா
பாத்தியல எவ்வளவு தைரியமா சொல்றான் பாரு, இவன மாதிரி இருக்கணும்டா எல்லாரும். போடு சனங்க பூட் கேம்ப்ல இருக்கு, போடு பூட் கேம்ப்ல இறங்க. டோன்ட் கில் மீ, நம்ம கண்ணை மட்டும் விட்டுருவாங்க. தெரியல நடுங்குறாங்க. தம்பி உள்ள வந்தானே அவன் ஸ்லாட் தரேன்றான், நீ குடுக்கற நான் குடுக்கறேன்றாங்க பாத்துக்கோடா தம்பி. அப்படிதானே Welcome to PUBG Mobile. அப்படியே தம்பி மேல பறக்கறீங்களா பாரு. பறந்தா என்ன போய் அவன்ட்ட போயிட்டு எப்படி பறக்கறான் கேளு. பறந்தாலும் பயப்படுறது இல்ல. முன்னாடியில நீ மட்டும் தான்டா எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு சட்டியோட போவ. இப்ப எல்லாருமே சட்டியோட தான்டா வரானுங்க. எல்லாம் புது அக்கௌண்ட்ல வரானுங்க. ஏய் உருச்ச கோழி மாதிரி ஓடுறானே. ஏய் நில்ற, நீ எந்த ஊர்றா? டேய் ரஞ்சித். ஏய் மாப்ள, ஏய் கீழ வந்துட்ட. கார்த்திக் கார்த்திக் விஜயன் விஜி வில் நோ பைட்டி. Will rider. Yamma poi techno nodar ka. We will be taking off soon. Aadara da ne pona match la vala la chada. Pesa bro. Bro da abbe. Enemy la paathu parandu parandu adichittu irukanga ellame apdi paathuko. Yaar SRB agent yara amna nindirukanga. Ye agent irundha namak enna. லோகன் இருக்கா? அடப்பாவி லோகன் ஏன்டா இந்த மாதிரி லோகன் ரொம்ப பெரியலா. அவன் ஆள்ல போட்டு கத்திட்டு இருப்பான். இவங்க எப்படி நம்மோட மேட்ச் ஆடா? மொபைல் பிளேயர் தான அவனால. தெரியல. லோகன் எம்எல் அட பிளேயர் இருக்கான். யாரும் தெரியல. நம்ம கிளான்ல ரிச் ரிச்சஸ்ட் பர்சன் லோகனா. ஆமா. நம்ம கிளான்ல பிச்சக்கார பர்சன் எம்எல் பைட்டி தான். இது மித்தல் ஓடி. முடிஞ்சு ஐயோ ஏ டெக்கோ பின்னாடி அட யாரு யாரு ஏ டெக்கோ 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 ப்ரோ மிட்ஃபீல்ட் ப்ரோ மிட்ஃபீல்ட் போய் கேப்ரோ அப்புறம் வந்துருக்க போறோம் நான் வரே எங்க இருக்கு வியாபாரம் பாறா புரடா நிச்சல 7 கி.மீ தாண்டி அங்கட்டு ஓடிட்டு இருக்கேன் அட ஏன் ப்ரோ இங்க போயிட்டீங்க கடைசியில பார்த்தா பெட்டியாய் படுத்துட்டு இருக்கான் கூட பண்ணிட்டாரு. சொல்லி வாய போட வாங்க போடா நீ போடா
போன மேட்ச் யார் இறக்கி விட்டா டெக்னோவா? டெக்னோ. அதனாலதான் நாங்க பஸ்ட் போய் சேர்ந்துட்டோம். மேலதான் இறங்கினேன், அப்படியே ஜம்ப் அடி ஜம்ப் அடிச்சு அடுத்த வேற ஸ்பேர் இருக்கும். அவ்வளவு தூரம் ஓடிட்டு அங்க வரைக்கும் என் முகத்துல ரத்தம் தெரிஞ்சு. வெல்கம் டு PUBG மொபைல். இன்டர்நெட் சர்வர் வருது. ஐயோ ஐயோ, வந்தாலே இந்தியா சர்வர்லயே வேற லெவல்ல இருக்கும். என்னடா போன மேட்ச் இப்ப இறக்கி விட்டு சாவடிச்சு பார்த்தாதா? பாத்துட்டேக்கணும். போன மேட்ச் மாதிரி இறக்கி விடாதீங்க, பாத்துட்டேக்கணும். ஓகே. அப்பா சென்ட்ரல் பில்டிங்ல இறக்கி விடுடா. எந்த பில்டிங்ல انا இறக்கிடுங்க, எனக்கு ரெண்டரா கூடாது. 55 ஃபிரேம் இருக்கு. 55 சொல்லறா அப்பதான்டா, இவனை திட்டி கரெக்ட்டா சொல்றா. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்டா. அப்பதான் கரெக்ட்டா, இவன கோவத்துல கரெக்ட்டா இருக்கு. ஏய், எவனை எவன கள்ளு போறோம், பேர் என்னடா? ஸ்ட்ரீம் ஸ்னைப்பரா ESP-ஆ? அவன்ட்ட நான் பேச்ச வரதுக்கு. ஏய், இவன் வந்து என்ன பாத்துட்டான்? டே கேப்டன் போடா அந்த. We will be taking off soon. Be prepared. ஏய், TRS கேப்டன். ஏய், கிங் வந்துருச்சு. தம்பி, ஆமா, நீ பாத்த. சிக்கியோ. டேய் கேப்டன். சிங்கத்தை ஸ்பெக்டேட் பண்ணலாம், டப்புன்னு அதை ஸ்பெக்டேட் பட்டன் எடுக்கிறேன். கில் எடு தமிழ் கில் எடு போய் சம்மோன. அப்பதான் அவர் அவர் ஸ்பெக்டேட் பண்ணலாம் எடுக்கிறேன். போனா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த டைம்ல நம்ம குதிச்சிரணும். எக்கோ வரதா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எக்கோ ஆட் இருந்து வருது. ஓ மைக்ல தான் வருது. யா மைக்ல இல்ல. அந்த ஒருத்தன் போற கால பிடிச்சிரு. ஆ நம்ம வந்து அந்த ரிப்போர்ட் சொல்லா இல்ல. ஸ்கூல்ல வந்து என்னது நின்னா கால பிடிச்சு இழுத்து விடா இல்ல. என்னடா கேம் விளையாடுறோம். அது விளையாடிட்டு இருக்கோம். ஏய், இவன் வேற லெவல்ல இருக்கான் டெக்னோ. ஐயோ, டெக்னோ மேக்கி ஆகாயத்துல போய் விழுந்துட்டேன். என் கூட ஒருத்த வரான், வெள்ளை சட்டை போட்டான். ஐயோ, முடிச்சிருவானுங்களே. சாதாரணமாவே ரெண்டரு 32 52 66 70 90 100 80 அட பாவி, ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன். ஏய், என்ன ஊரே வருதுயா? மொட்டை மலை இருக்கேன். எங்க இருக்கீங்க? மொட்டை மலையா? நான் ஹைட் அவுட்ல இருக்கேன். ஹைட் பண்ணிருக்கேன். ஒன்னு ஹைட் பண்ணி வச்சிருக்கியா? அதுக்கெல்லாம் இருக்கு இல்ல ப்ரோ. ஹைட் ஆயிருக்கேன் நான். யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. வர வர மிஸ்டர் ப்ரோ, இது வந்து டெக்ல இருக்க. வெளிய போட எங்க மேல இருக்கா? ஏய், நின்றுச்சு. ஏய், வேற டீம் டா. பாப்பா ஜாக்கி லோட் போட்டுகான். ஏய், இங்க போயிருக்கான். நீங்க நாக் அவுட் பண்ணல, ரிவே பண்ணி விட்டாங்கடா. என்ன பண்றேன்னு தெரிய முடிச்சிட்டேன் ப்ரோ. நீங்க வேற சண்டைக்கு போ, வேற எதுவும் பண்ண வேணாம். ம், அங்க பாரு. ஏய், வேற திடீர்னு எங்க பாக்கறா? انا சூப்பர் ப்ரோ. எனக்கு தான் லாக் ஆகுதா? ஆமா ஆமா, வேற எங்க பாரு, எங்க பாரு, அங்க பாரு, அங்க ஒருத்தன பாத்துறான் பாரு. ஏய், ஐயோ, எங்க நிக்கறானே எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அருதியா முச்சப்பே. இப்ப ப்ரோ எல்லா பக்கம் வராங்க, நான் என்ன பண்ண? சூசே கொன்னா. ஐயோ, ஆமா, நாங்க வெயிட் பண்ணிருக்கோம் அடுத்த மேட்ச்க்கு. மேல தோறான், கீழ தோறான். ஐயோ, ஊரே வர்றானுங்களே.
ஐயோ bro என்ன bro நடக்குது ஒண்ணுமே புரியல என்னென்னமோ நடக்குது இங்க கருமோ ஒரு ஊரே வரானுங்க ஏய் அப்பா நீங்க மெசே வந்து எக்ஸிட் ஆயிடுங்க என்ன வர முடியல என்னாலயே விளாட முடியல நான் எங்க தப்புன ஒரு இடத்துல இருக்கேன் தப்புன வேற எங்கயோ போறேன் நான் ஓடுனா எங்க ஓடுறானே தெரியலடா அது இப்படி எங்க எங்க போயிரறானே அதான் சொல்றேன் இங்க இருந்தா டக்குன ஏதோ 30 மீட்டர் தள்ளி போறேன் டக்குன வேற ஏதோ எய்ம் பண்ற வேற எங்க வருது இறங்கல் போடுங்க அப்பதான் இன்ட்ரோடக்ஷன் வரும் இந்த நோவா ஜார்ஜ் ஆஃப் புல் கண்டெனன்ஸ் ஓ அங்கலா போல மட்டும் நீ அடிச்சுடுவே சரி வா bro PUBG மொபைல் இப்ப விளையாடறதுல ஒவ்வொரு மேட்ச் ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு bro இந்த மியூசிக்குள்ள போனா பூசி பூசா பாக்கும் அந்த மாதிரி இருக்கு bro தோக்குறோம் ஓகே ரெடி தட் bro தோக்குறோம் இது வேடா இறங்கல் போவோம் எத்தனை பேர் இருக்குதான் தெரியல டெக்னோ ஒரு ஊரே இருக்கும் போல வரிசையா வந்துட்டே இருக்காங்க ஊரத்தனா ஏய் ரூம் மேட்ச் கூட நம்ம நாளே பேர் மாறி மாறி சுட்டு போறோம் அவ்வளவுதான் நைஸ் மொத்தமா நேத்தி வச்சது பூரா பயிரது பச்ச பயிரது 40000 இல்ல இது அவ்வளவுலாம் போக மாதிரி இதுக்கு தான் பாக்குறேன் இது இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது சரியா வேற யாரு இந்தோனேஷியன் சர்வர் காரணம் சொல்ல என்னால நீ செத்தியா மறக்காம